நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஊரடங்கு காலத்தில் உங்களோடு இப்படியான சொல்லாடல் கடந்த மார்ச்சிலிருந்து இந்தியா முழுவதும் சந்தித்த ஒரு வார்த்தை ஊரடங்கு காலம் என்பது. அதோட தொடர்ச்சியாக 2 மாதம் கழித்து அறிவியல் இயக்கம் ஒரு நிகழ்வாக தொகுத்து வழங்கிய ஒரு நிகழ்வு தான் இணையத்தின் வழி வாசிப்பு என்பது. ஏறக்குறைய ஒரு 5-6 மாதங்களுக்கு மேல் இந்நிகழ்வை தமிழ்நாடு இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏராளமான நட்புணர்களுடன், தோழர்களுடன், நிறைய எழுத்தாளர்களுடன் கொண்டாடி கழித்தோம். நிறைய எழுத்து படைப்புகளை பார்த்தோம், எழுத்தாளர்களையும் பார்த்தோம். இப்படியாக பல நாவல்களை கொண்டாடினோம், பல பெரும்படைப்புகளை கொண்டாடி இருந்தோம். இப்படியாக கடிந்தது 2020. 2021 புத்தாண்டு, வழக்கமான ஒரு நாள், நேற்றைய போல் இன்றைய நாள் என்று கூட சொல்லலாம். அதை சிறப்பு சேர்க்கும் விதமாகவும் சொல்லலாம். ஆனால் என்னதை எப்படியாக இருந்தாலும் வருகிற நாளை நாம் கடந்து போக வேண்டும். அந்த கடந்து போக வேண்டியது நம்முடைய சுவாயுதன சிந்தனையோடு, நம்முடைய அறிவு பெருக்கத்தை வளர்க்கும் அந்த நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான வேண்டுகோளோடு மீண்டும் இன்றைய நிகழ்வு 157வது அமர்வோடு பயணப்பட காத்திருக்கிறோம். நிகழ்வின் தொடக்கம் ஒரு பாடலுடன் சுதா தோழர். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக ஒரு பாடல். லா 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 லா. அன்புடன் அனைவரும் கூடுவோம், அறிவியல் இயக்கத்தில் சேருவோம், உண்மைகள் யாவையும் தேடுவோம், ஒன்றாய் வாழுவோம். அன்புடன் அனைவரும் கூடுவோம், அறிவியல் இயக்கத்தில் சேருவோம், உண்மைகள் யாவையும் தேடுவோம், ஒன்றாய் வாழுவோம். வெற்றி சிகரங்கள் எட்டுவோம், விண்ணின் கதவையும் தட்டுவோம், வெற்றி சிகரங்கள் எட்டுவோம், விண்ணின் கதவையும் தட்டுவோம், புத்தம் புதிய பூமியை நாம் மாற்றி காட்டுவோம். வெற்றி சிகரங்கள் எட்டுவோம், விண்ணின் கதவையும் தட்டுவோம், புத்தம் புதிய பூமியை நாம் மாற்றி காட்டுவோம். அன்புடன் அனைவரும் கூடுவோம், அறிவியல் இயக்கத்தில் சேருவோம், உண்மைகள் யாவையும் தேடுவோம், ஒன்றாய் வாழுவோம். மண்ணை மலைவளங்களை எல்லோர்க்கும் பொதுவென்று வைப்போம், காற்றை நீர்நிலைகளை கண்ணாக என்னாலும் காப்போம், சுற்றுச்சூழலை போற்றிட போற்றி காடுகள் காத்திட, சுற்றுச்சூழலை போற்றிட போற்றி காடுகள் காத்திட, பல்லுயிர் பெருக்கத்தை கூட்டிட வாகரங்களை கூர்த்திட, சுற்றுச்சூழலை போற்றிட போற்றி காடுகள் காத்திட, பல்லுயிர் பெருக்கத்தை கூட்டிட வாகரங்களை கூர்த்திட. அன்புடன் அனைவரும் கூடுவோம், அறிவியல் இயக்கத்தில் சேருவோம், உண்மைகள் யாவையும் தேடுவோம், ஒன்றாய் வாழுவோம். அன்பை நல்லறிவை ஆண் பெண் தான் சமம் என்ற உணர்வை, உழைப்பை அர்ப்பணிப்பை எல்லோர்க்கும் உதவும் நற்பண்பை, கல்வி தீபத்தை ஏற்றுவோம், கலைகள் யாவையும் போற்றுவோம், கல்வி தீபத்தை ஏற்றுவோம், கலைகள் யாவையும் போற்றுவோம், உண்மையும் உழைப்பும் நிறைந்ததாய் உலகை மாற்றுவோம். கல்வி தீபத்தை ஏற்றுவோம், கலைகள் யாவையும் போற்றுவோம், உண்மையும் உழைப்பும் நிறைந்ததாய் உலகை மாற்றுவோம். அன்புடன் அனைவரும் கூடுவோம், அறிவியல் இயக்கத்தில் சேருவோம், உண்மைகள் யாவையும் தேடுவோம், ஒன்றாய் வாழுவோம். லா 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 லா
நன்றி தோழர்களே. நன்றிகள் தோழர். நண்பர்களே, தோழர்களே, மீண்டும் ஒரு புத்தாண்டு வணக்கத்துடன் இன்றைய நிகழ்வும் ஒரு காணொலியுடன். இமயம் என்ற பெயரில் அனைவராலும் அறியப்பட்ட அவர் வந்து உண்மையான பெயர் வந்து அண்ணாமலை, வி அண்ணாமலை என்பது அவருடைய பெயர். அவருடைய முதல் படைப்பு வந்து கோவேறு கழுதைகள். அந்த படைப்பு வந்து பில்சபர்டன் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மிகுந்த அளவில் பாராட்டப்பட்ட ஒரு படைப்பு. சுந்தர் ராமசாமி போன்ற எழுத்தாளர்கள் அதை கொண்டாடுகிறார்கள் என்ற அதே ஒரே தளத்தில் பார்க்கும் பொழுது, மற்ற சில தலித்திய சிந்தனை சமூக பார்வை கொண்ட எழுத்தாளர் சில பேர் அதை விமர்சனமாகவும் கூறியிருந்தார்கள். அவலத்தை மட்டுமே கூறியிருந்தது, உயிர் ஜாதி நிலையை கொண்டாடும் விதமாக இருந்தது என்ற அந்த விமர்சனம் அந்த புத்தகத்தை நோக்கி இருந்தது. அந்த தகவலை நம்ம பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான். மற்றபடி அவருடைய நூல்கள் வந்து ஆறுமுகம், இது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க, எங்கே எங் கதை, செல்லாத பயணம் போன்ற புதினங்களும், சிறுகதை தொகுப்புகளாக மண்பாரம், வீடியோ மாரியம்மன், கொலைச்சேவல், சாவுசோறு, பெத்தவன், நறுமணம், நன்மாரன் கோட்டக்கதை போன்ற சிறுகதை தொகுப்புகள் இருக்குது. சிறுகதையில் பார்த்தா இமயத்தோட சிறுகதைகள் நிறைய கொண்டாடப்பட்ட சிறுகதைகள் இருக்கிறது. நாவல் நாவல் என்னன்னா, ஜாஜகானுடைய முதல் மகள் சஹானாரா பேகம்ங்கிறவங்க, இந்த சஹானாரா பேகம் வந்து இறந்து போன பிறகு தான் அவங்கள பற்றின தகவல்கள் தெரியும். அவங்க எழுதி வச்ச சில குறிப்புகள் மறைச்சி வச்சுருந்தாங்க கல்லுக்குள்ளார. அந்த தகவல் வெளியே வந்த பிறகு அந்த சஹானாரா பற்றின ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து போகுது. அப்போ அதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது இந்த நாவல். இது சம்மந்தமாக சஹானாராவை பற்றி ஆங்கிலத்தில் பல நாவல்கள் வந்திருக்கு, ஆனால் தமிழில் வந்த முதல் நாவல் இது. பெண்கள் வந்து கல்யாணமே கட்டிக்க கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது அந்த சஹானாரா பேகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்களில் பெண்களை பிறக்கக்கூடாதுன்னு ஒரு வருத்தத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் ஜாஜகான் இறந்து போகிற வரைக்கும் கூட இருந்தவங்க. இதை படித்தீங்கன்னா ஒரு கவிதையை படித்த மாதிரியே இருக்கும், நீங்கள் உங்களை உணர்வீங்க. மிக முக்கியமான கவிதை பேசுகிறனா மனுஷிய புத்தன் எதுனா வாதையின் கதை. அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகியிருக்கார். அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வெளியில் வர வரைக்கும் நடந்த எல்லா துயரங்களையும் வலியையும் காயத்தையும் கண்ணீரையும் தூக்கமின்மையும் அவர் அதில் ஏறுக்கார். நீங்கள் இந்த கவிதைகளை படிச்சிங்கன்னா நீங்களே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் ஆகியிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். நீங்கள் இந்த கவிதையை படிச்சிங்கன்னா உங்கள் மேலே வந்து மருந்து வாட வரும். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சில மருத்துவ சொற். ஒரு ஒரு நிமிட காணொலி தான் அது. ஆறுமுகன்ற புதினம் வந்து கதா நிறுவனத்தால் 2006 வந்து ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பெத்தவன்ற நெடுங்கதை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் வந்து பதிப்பகத்தின் மூலம் இந்த பெகட்டர் என்ற பெயரில் 2015 வெளியாகிருக்கிறது. இப்படி அவருடைய மொழிபெயர்ப்புகள் நிறையா. அக்னி அக்ஷர விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட 1994 விருது, அமுது நடிகள் இலக்கிய விருது, தமிழக அரசின் தமிழ் தென்றல் திருவிக விருது 2010, இந்திய அரசின் பண்பாட்டு அமைச்சகம் இளநிலை ஆய்வு நல்கையை 2002 வழங்கியது, பெரியார் விருது 2017 திராவிட கழகம் வழங்கியிருக்குது. இப்படி ஏராளமான விருதுகள் பெற்றவர். தொடர்ந்து தமிழ் குறு நல உலகத்தில் ஒரு சிறுகதை தொகுப்பு மூலம் ஒரு முதல்ல ஒரு நாவல்ன்ற கோவேறு கழுதைகள் ஒரு தலித்திய படைப்பாக அறியப்பட்டு அதன் மூலம் பல படைப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும், தொடர்ந்து அவருடைய படைப்புகள் வந்து எளிய மக்களின் வாழ்க்கையை பேசுகிற விதமாக இருக்கிறது என்பது பொதுவாக சொல்லுகிற கருத்து. அப்படியான ஒரு படைப்பு தான் இன்று பார்க்க இருக்கிற வாழ்க வாழ்க என்ற ஒரு நாவலும். நண்பர்களே, நம்முடைய இன்றைய நிகழ்வுக்கு இன்றைய நிகழ்வில் பேசப்போகிற பேச்சாளரை பற்றி ஒரு சிறு முன்னோட்டம். வழக்கமாக நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த முன்னோட்டம் தான், அவருடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், தமிழ் பட்டதாரி ஆசிரியர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தர் தான். நிறைய சாரதா மைதன்ற தலைப்பில் தொடர்ந்து முகநூலில் கவிதைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு நபர்ன்றது ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம். தொடர்ந்து கவிதை பரப்புகளில் வந்து ஒரு மரபியல் கவிதையில் எழுதக்கூடிய, மரபுசார் கவிதையில் எழுதக்கூடிய முக்கியமான ஆளுமையாக வளர்ந்து வர்றாரு உளுந்தூர்பேட்டை பகுதியில். இலக்கிய இதில் வந்து ஒரு முக்கியமான நாவல்களை படைத்து அதை வந்து அதை சுவைப்பட எடுத்துரைப்பதில் ஒரு நல்ல தேர்ந்த கதை சொல்லியாக வளர்ந்து வர்றது வந்து நம்முடைய நிகழ்வுகளிலே நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு தடவையும் அவரை நம்ம கூட்டு கொடுக்குற பொழுது ஒரு செழுமையான படைப்பு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர் அவர் தான் வேளா கந்தசாமி என்கிற கந்தசாமி பட்டதாரி ஆசிரியர், தமிழ் பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி கலமுருதர் பள்ளியை சேர்ந்தவர். அவருடைய அந்த படைப்புல அவர் கொடுக்குற அந்த நாவலோட செழுமை தான் வந்து நம்ம தொடர்ந்து அவரை அழைக்கிறதுக்கான காரணமாக இருந்தது.
இன்று அப்படியான ஒரு நாவலை நம்மிட கொடுக்க காத்திருக்கிறார். வாழ்க வாழ்கின்ற நாவல், அந்த நாவலின் வழியே அவருடைய நம்ம உரையாடலாம். மீண்டும் புத்தாண்டு தொடக்கத்தில் வந்து ஒரு நாவலோடு, வாழ்க வாழ்க என்ற ஒரு வாழ்த்துக்களோடு ஒரு நாவல் தொடங்குகிறது. அதோட பயணப்பட காத்திருக்கிறோம். அவரை வரவேற்று உபசரிப்பது தமிழ்நாடு அருள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள் தொடர். நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, தோழியர்களே, மீண்டும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் இந்த இணைஞ்சுறுப்பு நேயவழியே வழியாக பல்வேறு நூல்களை எடுத்துரைக்கும் விதமாக இன்று 157வது நாள் நாம் இணைந்திருக்கிறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புரிதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என சுடமிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயு இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகையோ என்று தான் வணங்கும் பராசக்தியிடம் பாரதி என்னுடைய திறமையை, என்னுடைய சிந்தனைகளை, இந்த சமூகத்திற்காக நான் செலவிடக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு கொடு என்று கேட்பான். அந்த வகையில் 2020 என்பது COVID-19 தொடக்க காலமாக உலகத்தையே மிரட்டி கொண்டிருந்த ஒரு ஆண்டாக அமைந்துவிட்டதை நாம் பார்த்தோம். வல்லரசுகளையும் வந்து வாட்டி வதைக்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் 2020 என்பது அமைந்துவிட்டது. அதே சமயத்தில் இந்த கொரோனாவை கண்டு மக்கள் நல அரசுகள் அச்சம் கொள்ளவில்லை, அதற்கு மாறாக கொரோனாவை எதிர்கொள்வதுடன் பிற நாடுகளில் சென்று சேவையாற்றக்கூடிய மக்கள் நல அரசுகள் எல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு நேர்மறையான விஷயமும் கூட 2020 நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். கொரோனா என்ற ஒரு நோய் தொற்று பல்வேறு புரட்சிகளையும் உலகளவில் செய்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்த ஆண்டு இப்பொழுது பிறந்த இந்த 2021 என்பது ஒரு நல்லரசாக உலகம் எங்கும் மக்கள் நல்லரசுகள் முகிக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு மாற்றம் வந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும், அப்படி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த ஆண்டை நாம் துவங்குகிறோம். இமயத்தை பற்றி கருணா அவர்கள் ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்திருக்கிறார். ஒரு சிறந்த எழுத்தாளர், யதார்த்தமான எழுத்தாளர். எளிய மக்களின் வாழ்க்கையை அவர்களுடைய ரணமும் வேர்வையும் மாறாமல் எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயல்பான யதார்த்தமான எழுத்தாளர் தான் இமயம். அவருடைய எழுத்துகளில் வந்து அவராக புகுந்து எழுத்தாளனாக எந்த கருத்தையும் எந்த பிரச்சாரத்தையும் செய்வதில்லை என்பதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அவர் ஒரு புகைப்படக்காரனாக சமூகத்தை படம் பிடிக்கும் எழுத்து புகைப்படக்காரனாக அப்படியே படம் பிடித்து நிகழ்வுகளை காட்டுவார். அந்த நிகழ்வுகளின் மூலம் நாம் வதைப்படுவோம், சிரிப்போம், ஆத்திரப்படுவோம், ஆரவாரிப்போம், இப்படியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எழுத்தோவியம் தான் இமயம். அந்த வகையில் இமயத்தின் நன்மாரன் கோட்டை கதையை கூட நான் நிமிஷத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இப்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வாழ்க வாழ்க என்ற ஒரு குறுநாவலின் கதையை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதோடு இணைப்பாக ஆனந்த விகடனில் அவர் எழுதியிருந்த தாலி மேல சத்தியம் என்கின்ற கதையும், நம்பாலு என்கின்ற ஒரு மற்றொரு கதையும் பார்க்க இருக்கிறோம். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே என்று சொல்வார்கள். அதே போல இந்த கதைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது முழுக்க முழுக்க எழுத்தாளனை சார்ந்தது. இது தமிழக அரசியலை பற்றிய ஒரு புனைவை கொண்டிருப்பது, அதாவது புனைவாக புனைவோடு கூடிய கதையுடன் தமிழக அரசியலை எடுத்து சொல்லி இருப்பதா என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த கதையை அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று கதைகளிலுமே தமிழக அரசியலில் இன்று ஏற்பட்டிருக்கிற அவலங்களை அல்லது கோமாளித்தனங்களை அல்லது ஆர்ப்பாட்ட அரசியலை அவர் வந்து படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது நாம் நேராக கதைக்கு சென்று விடுவோம். தாலி மேல சத்தியம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பார்த்துவிட்டு
நாம் வந்து இந்த வாழ்க்கை வாழ்க்கை என்று ஒரு சிறு குறுங்கதை தான், அதை நாம் பார்க்கலாம். தாலிமேல சத்தியம் அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஒரு படம் பிடிக்கிற ஒரு கதை தான். அடுப்புல வெந்து கொண்டிருந்த சோற்றை கிண்டு விட்டு கொண்டிருந்தால் அலைமேலு, இப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்குது. அடுப்புல வெந்துகிட்டு இருந்த சோற்றை கிண்டி விட்டு இருக்கும்போது வெளியிலிருந்து குரல் கேட்குது, ஆசத்தம்பி ஆசத்தம்பி அப்படின்னு குரல் கேட்குது. என்ன வெளியில வந்து பாக்குறா, பார்த்த உடனே ராஜன், செல்வ ராஜேஜ், சிவகுமார் இந்த மூணு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ராஜன் யாருன்னு கேட்டா, இப்பதான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து என்ன தோத்து போன்றது அவரு ராஜன். அவருடைய கையாளுகள் தான் இந்த சிவகுமாரும் செல்வராஜும், மூன்று பேரும் நிக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேன் அப்படின்னாங்க. ஆமாங்க, அதாங்க கேள்விப்பட்டேன், அந்த பாவி பையன் சங்கர் ஜெயிச்சிட்டாம்ல, நீங்க எல்லாம் என்ன குறைச்சிங்க, குறை வச்சிங்க, எல்லாம் தான் பண்ணீங்க, எப்படிதான் ஜெயிச்சான்னு தெரியல, நாதாரி பையன் சங்கர் எப்படிதான் ஜெயிச்சான்னு தெரியல, எனக்கெல்லாம் நேற்றுலாம் மனசே சரியில்லை அப்படின்னா, அதெல்லாம் கிடைக்கட்டும். எங்க ஆசை தம்பி, அவர் வந்து மாமியார் வீட்டில் ஒரு நிகழ்ச்சியில் போயிருக்காருங்க, அவர் நாளைக்கு தான் வருவார் அப்படின்னே. சரி அதெல்லாம் இருக்கும், எலெக்ஷனுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஓட்டுக்கு காசு கொடுத்தல அதை எடுத்துட்டு வா, எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், சாமி சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் வந்து ஓட்டு போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஓட்டு போட்டத கதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லாம் ஓட்டு போறதா இல்லை, காசு கொடுத்து காசு வாங்கின நாயெல்லாம் ஓட்டு போறதா நான் எதுக்கு தோக்குறேன், நீ மரியாதையாக காசு எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. ஏங்க என்னங்க, நான் சோரை வேற ஒளியில போட்டேன், அவர் வேற அவர் ஏதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அலைமேலு, காசு வந்து நீ தானே வாங்கின, அவங்க உன் புருஷனா வாங்கினா நீ தானே கை நீட்டி வாங்கின, பணத்தை எடுத்து வந்து கொடு. என்னங்க இப்படி சொல்றீங்க, இது என்னங்க, நான் ஏதாவது நல்ல நியாயமா இருக்கேன், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் என்ன சங்கருக்கா ஓட்டு போட்டேன், நான் யார் யாரும் போட்டு நான் தோத்துட்டேன்ல, அது 700 ஓட்டுல தோத்துட்டேன், அதனால நீ வந்து காசை ஒழுங்கு மரியாதையை கொடு அப்படின்னா அவங்க நிலக்கால மேல நிக்கிறாங்க. இவ இதே வந்துடுறேன் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தீச்ச வாடையை அடிக்குது உலையில போட்ட சொல்றதுல. திருப்பி போய் உலைய போய் பாக்குறா, தீச்ச வாடை அடிச்சு அதை எடுத்து பாக்குறா, சோறெல்லாம் வந்து தீஞ்சு போய் கிடையாது, அப்படியே வாசனை வருது, சோறெல்லாம் பரட்டுறா சாப்பிடவே முடியாது, சூழலுக்கு வந்துருச்சு, பொங்கி வந்து பாதி சோறு வந்து கீழே விழுந்து கிடையாது இருக்குது, ஐயோ கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் வயிற்று ஊத்துறா. மறுபடியும் நான் என்ன நின்றுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இல்லவா அப்படின்னு மறுபடியும் வந்து சத்தம் போடுறாங்க. சத்தம் பண்ணி வெளில வந்து, இப்ப என்ன என்ன பண்ணுங்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்ல அப்படின்றாங்க. நீ ஓட்டு போட்ட கதைலாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து நான் 100-200 கொடுத்தா 5000 ஓட்டு கொடுத்துருக்கேன், மூணு ஓட்டுக்கும் 15000 ஒழுங்கு மரியாதையா காசை வச்சுது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது, ஓட்டு போட்ட காசை திருப்பி வாங்குறது உலக அதிசயமா தான் இருக்குது, இதெல்லாம் நியாயமா இது அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் சிவகுமார் டே, நீ போயிட்டு பக்கத்து வீட்டுல போய் எல்லாம் காசு வாங்கிட்டு வா, நீ மயமா சும்மா வந்து டைம் எல்லாம் வளர்த்து கூடாது, காசு கொடுக்குறா இல்ல வீட்டை கூட்டுறா, வீட்டை கூட்டுற சின்ன வீட்டை கூட்டு அப்படின்றாங்க. அவன் கூட்ட போறான், ஏன் இதெல்லாம் வந்து சரியில்லைங்க, வீட்டை என்ன நீங்க கூட்ட போறீங்க, அதெல்லாம் வந்து என்ன என்ன நீங்க உங்களை யாரு காசு கேட்டது, நீங்களா வந்து கொடுப்பீங்க, நீங்களா வந்து வீட்டை கொடுப்பீங்களா, அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு தான் போட்டேன், அந்த சங்கர் உங்களே தெரியல, சங்கருக்கு எங்களுக்கு ஆகாது, ஆமா நாங்க எங்க பக்கத்து நிலத்துல வந்து இருந்த இடத்த நாங்க வாங்க போறதுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டோம், அவன் டக்குன்னு பேசி அவன் எழுதிக்கிட்டான், அதுல என் புருஷனுக்கு சங்கருக்கு சண்டையாயே நாங்க ஒரே சாதியா இருந்தா பேசிக்கிறதே இல்லை, அதோட அவன் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு போனா எங்க பக்கம் கூட வரல, அதுவும் 100 அவனுக்கு போடுவா, நீங்க கொடுத்து 5000 ஏமாத்துனா, அப்படிலாம் இல்ல, நான் வேணாதே ரெண்டு புள்ள சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த கதைலாம் எல்லாம் ஓட்டு நான் உங்ககிட்ட காசு வேணாலும் மத்தவங்களும் எனக்கு காசு கொடுப்பாங்க, நான் என்ன 100-200 கொடுத்தேன் இல்ல 100-200 கொடுத்தேன், நான் விட்டு போறதுங்க, ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்துருக்கேன், 60 லட்சம் செலவு பண்றேன் ஓட்டுக்கு காசு இருக்குங்கிறது மட்டும், அப்புறம் வந்து அவனுக்கு தண்ணி வாங்கி போறது, பிரியாணி வாங்கி கொடுக்குறது, அன்றாட செலவு வந்து அது ஒரு 18 லட்சம் இருக்கு, 80 லட்சம் வந்து எவன் வட்டி கட்டுறது, என்ன பண்றது, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதையா வந்து கற்றுக்கூடாது அப்படின்னு. அப்பதான் இவன் ராஜன் ஏதோ நல்ல டைப் அப்படின்னு தான் இவன் நினைச்சா, ஊர்ல வந்து ஒரு மைனாரிட்டி சாதி சேர்ந்தவனா இருந்தா கூட ஒரு கௌரவமான ஆளு, ஊர் பக்கமே அதிகம் பார்க்க முடியாது, அவன் மட்டும் உண்டு அவன் வேலை ஒன்று போவான் வருவான், அவன் கொள்ளக்காடெல்லாம் இருக்கும், ஆடு மாடும் போய் மேயும் போவான், எல்லா ஜனங்களும் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போற காசை கூட எதுவும் பாக்கெல்லாம் வைக்க மாட்டான், ஒன்றை ஒன்றை கொடுத்துருவான். ஆனா அந்த சங்கர் இருக்கான் பாரு, அவன் எதாவது சீட்டு ஆட்டி கிடப்பான், எதாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், ஆனா அந்த ஊர்ல அவன் மெஜாரிட்டி சாதியை சேர்ந்தவன், அவன் வந்து
100 ரூபாய் ஓட்டு கொடுத்தான், இருந்தாலும் அவன் ஜெயிச்சிட்டான், 700 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டான். இதுதான் ராஜனை ஒரு கோபப்படுத்தது, ஆற்றாமையோட அவனை வந்து பார்க்க வைக்குது. நாம எவ்வளவு செலவு பண்ணோம், அந்த ஜனங்களுக்கு எவ்வளவுலாம் வந்து கொள்ளக்காட்டுல வந்து வேலைக்கு வர்றதுல இருந்து ஆறு மாடு மேய போறது வந்து எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து அனுசரணையா இருக்கிறோம். காசு 5000 ரூபாய் கொடுத்தான், இருந்து வந்து அந்த ஜாதிக்கு தானே பார்த்தாங்க, நம்மளை வந்து பார்க்கலையே, இந்த ஊர் ஜனங்கள்ட்ட எதுக்கு நம்ம 5000 ஊற்று வைக்கணும் அப்படின்ட்டு அதிக திரும்ப திரும்ப பேசுறாங்க. இருந்தாலும் பொம்பு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து வீட்டை போட்டுறாங்கறான், அப்புறம் பாண்டி பேப்பர்ல கையெழுத்து போடுன்றான். இதெல்லாம் வந்து வலிமேலுக்கு ஒரு பெரிய கஷ்டப்பு உணர்வு தருது. அவன் வந்து என்ன இவ்வளவு செல்லிப்பயலா இருக்கான அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு அவன் வந்து இவளையே மறைச்சு பாக்கிறான். அந்த செல்வராஜ் மறைச்சு பார்த்தவொடனே மாரப்ப சரி பண்ணிக்கிட்டு, நான் சோறு வதிக்குது, நான் உள்ள போய் சோறு ஆக்கணும், நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க, ஏதா இருந்தாலும் புருஷன் பேசுங்க, அதெல்லாம் பேச முடியாதுமா அப்படின்னே சிவகுமார் வந்து பக்கத்து வீட்டுல காசுலாம் வாங்கிட்டு வரான். ரெண்டு பேர் தான் காசு கொடுத்தாங்க, அவருக்கு தரமாட்டாங்கிறான் அப்படின்னு தரானா இல்லையானு போய் கேளு அப்படின்னு இந்த கலையப்பரம் நடந்திருக்கும் போதே செந்தில்குமார் அந்த ஊர்ல அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி ஜாதிக்காரன், அதாவது ராஜனுடைய ஜாதிக்காரன், தோத்து போன ராஜனுடைய ஜாதிக்காரன், அவன் வந்து ராஜன் என்ன எங்க நிக்கிற அப்படின்னே, எப்பா காசு கொடுத்த காசை வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னே, எப்பா பாத்து வாங்கப்பா, நீ மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னா பரவாயில்ல, மறுபடியும் நீ வந்து அப்புறம் ஊர்ல இருக்குன்னு போகணும், பேரை கெடுத்துக்காத இன்னொன்னு, நான் என்ன 1-2 ரூபாய் செலவு பண்றேன், யார் வட்டி கட்டுறது, யார் அந்த சுமையை தாங்கறது, நான் வந்து திருப்ப நான் இது இன்னும் ஊர்ல எந்த எலெக்ஷன் நிக்க போறேன், எனக்கு ஒழுங்கு மாதிரி எதாவது காசு கொடுத்தேன் எல்லாரும் நான் கொடுத்த காசை அப்படிங்கிறான். எப்பா என்னப்பா நின்று இந்த பக்கத்து ஊர்ல அது மாதிரிதான், ஒருத்தன் 1000 ரூபாய் கொடுத்தான், ஒரு 1500 ரூபாய் கொடுத்தான், யார் ஜெயிச்சாங்கிற, யார் ஜெயிச்சா, 1000 ரூபாய் கொடுத்தான் ஜெயிச்சான், ஏன் தெரியுமா, அதுவும் ஜாதிக்காரங்களும் அங்கே அதிகம். துர்லாஜி தேர்தலாம் யாருப்பா வந்து ஆளை பாக்குறா, இவன் நல்லவனா கெட்டவனா, படிச்சவனா படிக்காதவனா, திறமையானவனா இல்லையா, நேர்மையானவனா இல்லையான்னு யாருப்பா பாக்குறா, எவன் காசு கொடுக்குறவனோ இல்லை எவன் ஜாதிக்காரனோ, இது ரெண்டு தான்ப்பா வேலை செய்யுது அப்படி சொல்றாங்க. அந்த கதைலாம் நான் யார் கேட்டா, எனக்கு வந்து காசு வேணும், எனக்கு வந்து நான் இப்போ யார் என்ன கொடுக்குற காசு, மற்ற செலவெல்லாம் பண்றாங்க விட்டு தொலைஞ்சா போகுது, நான் வந்து ஓட்டுக்காக காசு கொடுத்த காசு ஒரு காசு குறையாம வேணும் அப்படின்னு மறுபடியும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அதுலயே இருக்கிறான். நீங்க ராஜன் ஒரு தடவை பாக்குற அளமையிலே, ஒரு 2 நாளைக்கு முன்ன எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நேற்றுதான் வந்தது, ஒரு முந்தா நாளும் பார்க்கும்போது சும்மா ராஜா மாதிரி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில மைனர் மாதிரி அப்படி ஜம்முன்னு வருவான் போவான், அந்த வண்டியில வந்தானா படப்படன்னு ஊரே வந்து பாக்குற அளவுக்கு நல்லா இருப்பான், ஆளும் நல்லா லாக்கு சட்டமா வாலிப்பா இருப்பான். ஆனா இப்ப இந்த ஒரு நாள்ல நெட் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருப்பான் போல இருக்கு, ஆளு கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு, தூங்கினானா இல்லையான்னு தெரியல, ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு பட்டினி கிடந்த மாதிரி, 6 வருஷத்துக்கு வறுமையிலே வாழ்ந்த மாதிரி, அப்படி ஒரு கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு ஆளு இதாகி அப்படி இருக்கிறான், பார்க்கவே சைக்கிள் அது மாதிரி இருக்கான். அது ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. அப்புறம் செந்தில்குமார் வந்து என்ன ஆரம்பிக்கிறான், ஏன்பா ஒன்று சிறுவ தொகுதியில கூட யாருக்கு வந்து மெஜாரிட்டி ஜாதிக்காரனுக்கு யாரும் பிடிச்சிருக்கோ அவங்கதான் வராங்க, ஒன்றும் இல்லை ஒரு ஊர்ல தெரியுமா, அந்த ஊர்ல வந்து காலனி ரிசர்வ் தொகுதி தனி தொகுதி, அங்க வந்து ரோட்ல இருக்கிறவனும் நாமினேஷன் பண்றான், உள்ள இருக்கிற நாமினேஷன் பண்றான், ரோட்டோட இருக்கவன் தான் ஜெயிச்சான் தெரியுமா அப்படின்றாங்க. அப்படியா, அவன் ஜெயிச்சு கதை தான் ஜாலியான கதை, அவன் ஜெயிச்சுவன் காலனிக்காரன், அவன் ரோட்டோரமா இருக்கிறான், ஓட்டு போறவங்க என்ன பண்றாங்க, அவனுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா, அவன் ரோட்டு ஓரத்துல இருக்கிறான், ஆனா உள்ள போகணும் தேவையில்லை, அது கீசாதி தேர்வுலாம் போயிட்டு அந்த தலைவருக்கு நிற்கணும் அவசியம் இல்லை, ரோட்டோரமா இருந்துட்டு போயிடலாம், அதனாலதான் இவனை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு பண்ணாங்க. இன்னொரு கதை தெரியுமா, இன்னொரு ஊர்லயும் அது தனி பஞ்சாயத்து தனி ஊராட்சி தான், அந்த தனி ஊராட்சியில வந்து பெரும்பான்மை சாதிக்காரன் வந்து கீழ்ஜாதிக்கார ஒரு பொண்ணை வந்து 2வதா வச்சிருந்தான், அந்த பொண்ணை வந்து அந்த ஊரே காரித்துக்கு வந்தவனை போய் அந்த கீழ்ஜாதிக்கார பிள்ளை தொட்டான், கீழ்ஜாதிக்கார பிள்ளை தொட்டானே, ஆனா என்னாச்சு தெரியுமா, இவன் ஓட்டு தேர்தல் வரும்போது அந்த பிள்ளையை நிக்க வச்சு இவன் என்னன்னா, இவ நான் தான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வந்து உட்காருவேன், இவ கிட்டே வரமாட்டா, நான் தான் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு உடனே ஆமாமான்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. இப்படியா இந்த தேர்தல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இது வரைக்கும் இந்த தேர்தல் மாதிரி இல்லப்பா, இந்த 2020 தேர்தல் இருக்க இந்த உள்ளாட்சி எலெக்ஷனு ரொம்ப மோசம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார் கதைகதையா அப்படியே பக்கத்துல இருக்கிறதா சொல்றான். இவன் வேண்டாம் இருப்பா அதை கட்டிக்கிட்டு பணம் சேர்த்துருவான்னு செல்வகுமாரியும் செல்வராஜ் சிவகுமாரியும் வெட்டிட்டு இருக்கிறான். வெட்டிட்டு இருக்கிறப்ப ஒரு புள்ள ரெண்டு ஒரு பக்கத்து வீட்டுல வந்து புள்ளி வருது, புள்ளி வந்து இருந்தா காசு அப்படி கொடுத்துட்டு போகுது. பாத்தியா அவன் கொடுக்காம புள்ளியும் கையில கொடுத்து அனுப்புறான் பாரு, அவங்க யார் கையிலேயாவது கொடுத்து அனுப்புறாங்க, கிராசனை கூட போறான், என் காசு ஒரு நாள் தான் அப்படின்றாங்க.
அப்புறம் அந்த நேரத்துல வேலாயின் ஒரு அம்மா வருது, வேலாயின் ஒரு அம்மா வருது, ஏங்க பெரிய வீட்டுக்காரங்களே என்னங்க ஆடு மாடெல்லாம் ரெண்டு நாளா விட மாட்டேங்கிறீங்களா, துரத்தி அடிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, நான் 5000 ரூபாய் கொடுத்து நான் ஜெயிக்கல, இந்த ஊர்ல எல்லாம் பெரிய மெஜாரிட்டி ஜாதி ஜாதி தானே பாத்தீங்க என்னங்களையா பாத்தீங்க, அதனால எந்த ஆடு மாடு இங்கே வரக்கூடாது பிள்ளைக்கு பிள்ளைகாட்டுக்கு அப்படின்னு சொல்றான். ஐயோ இந்த வந்தாலும் வந்துச்சு இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனு, இப்படி ஊரை பிரிச்சிருக்கு என்ன எலெக்ஷனோ என்ன எழவோ அப்படின்ட்டு அந்த வேலை வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து குப்புசாமிங்கிறவர், எப்பா என்னப்பா காசு வந்து நீங்க கொடுக்குங்க தொந்தரவு பண்ற, நான்லாம் கேட்டோம் நீயே வந்து குடி குடி குடினு கையில திரு பண்ணிட்டு திணிச்சுட்டு இப்போ வந்து ஓட்டு காசு என்ன அர்த்தம், இம்மாட்டும் ஏறுமாற வேற காசு ரெண்டா காசு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிட்டு போறாரு அவர். அவன் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பொறுக்க எடுத்துக்கிது இதுக்கு கரெக்டா இருக்கா பாரு அப்படின்ட்டு நோட்டுல யார் யாரு கொடுத்தாலும் வர வைக்கிறான். வர வச்சுட்டு அலமேல நீ என்ன சொல்ற சட்டினு காசை வையே அப்படிங்கிறான். சரி நாளைக்கு என் புருஷன் வரட்டும் அந்த கதையெல்லாம் வேணாம், நான் இப்ப உங்ககிட்ட வேணாதான் மத்தவங்க இது பண்ணுவோம், நீ ஓட்டு போட்டவங்கள்ட்டே காசு வாங்கிட்டேன் நீ ஓட்டு போடல நான் தைரியமா கேட்பேன் அதனால நீ காசை வையே அப்படின்றாங்க. இது என்ன இது கொடுமையா, ஆனா இப்ப கொஞ்சம் பயம் வந்துருச்சு காசு கொடுத்துதான் போல, ஏன்னா எல்லா தெருவுலையும் பாதி பேர் கொடுத்துட்டாங்க நான் மட்டும் இப்படி கொடுக்காம இருக்க முடியும், நான் வேற அவசரப்பட்டு பிள்ளைக்கு தோடும் அந்த புலுசும் ஜிமிக்கையும் வாங்கிட்டேனே இப்ப என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்ட்டு அவ இதா பண்றான். அதெல்லாம் ஒழுங்கா காசு கொடு அவன் உடனே திரும்ப திரும்ப அதே தான் சொல்றான், நான் அது வந்து சத்தியம் அவங்கதான் பண்றேன். ஒரு கடத்துல என்ன பண்றா மாறாப்பு சிலை அப்படி எடுத்து தாண்டா சாமி சத்தியமா காளி சத்தியமா நான் உனக்குதான் ஓட்டு போட்டேன், ஓட்டு போட்டு நான் எப்படி உனக்கு காசு கொடுப்பேன், நான் ஓட்டு போட்டேன் இல்லை உனக்கு நீ ஜெயிக்கிற ஜெயிக்கலாம் நான் என்ன பண்றது அப்படிங்கிறான். இந்த கதை இதெல்லாம் வேணாம் விழுங்கு மரியாதையா காசை வை அப்படின்னு ஒன்னு சரி கூட பாண்டி பேப்பர்ல கையெழுத்து போடுறான், பாண்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டு நீ காலம் வாழ்த்துறான் போடுறியா இந்த காசு இல்ல கூட்ட போட்டா அப்படிங்கிறான். அவன் கூட்ட போறான் அவனை நெடி தெளிடுறாங்க யாரு கூட்ட யாரு கூட்டுறது ஒழுங்கா போடா அப்படின்றான். உடனே இவன் போட்டு எடுத்துட்டு போறான், இவன் போட்டு எடுத்துட்டு போன உடனே அவன் இது பண்றான் ரெண்டு பேரும் கை கலப்பு தள்ளி விட்டுறான், தள்ளி விட்ட உடனே போய் போய் விழறான். விழறதுக்கும் ஸ்கூலுக்கு போயிருந்த அவங்க ரெண்டு பசங்க அவளுடைய பசங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க, வந்துட்டு அம்மா அம்மா என்னமா அப்படின்னு கத்திட்டு வராங்க. கத்த உடனே எழுந்திரிச்சு இது பண்ணி பாக்குறா, பார்த்த உடனே அங்காண்ட இருக்கிற ஒரு ராமலிங்கம் கொண்டாட்டி வந்து காசுலாம் இப்ப தர முடியாது எங்க கையில காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு செல்வராஜ் வந்து சொல்றான். சொன்ன உடனே இவன் பாத்திரத்தை வச்சு போதை வேற இந்த யாருக்கு ராஜாக்கும் அந்த செல்வராஜ் சிவகுமார் எல்லாருக்கும் நல்ல போதை பதில வேற இருக்காங்க. வந்துட்டு ஏய் ஒழுங்கு மரியாதை காசு வச்சா வைக்கிட்டோம் இல்ல எவ்வளவு காசு வேணாலும் வந்து என் கூட படுக்கட்டும் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஒரு கூட்டம் வேற சேர்ந்துருச்சு, ஒரு இதா ரொம்ப எல்லாரும் வந்து அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஏய் என்னப்பா நேரம் ஒரு என்னப்பா அதுக்காக வார்த்தை எல்லாம் விடாதப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஏ அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுறான் காசு தூக்கி அடிச்சுட்டு போக முடியாத என்ன நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு இது பண்றாங்க. உடனே இவளுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவ வந்து சங்கர் இருக்கான்ல ஜெயிச்சாச்சு சங்கர், சங்கர் வந்து அந்த ஊர்ல ஒரு போக்கடா போக்கடா சங்கர் தான் அவனுக்கு பேரு. அவன் வந்து அவன் கை இருக்கிற கட்சியில மட்டும் போவான் வருவான், ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து செய்வான், அவன் தான் சாப்பிடுவான், ஏதாவது ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா எவன் காசு கொடுக்குறானோ எவன் அவனுக்கு ஆனவனோ அவன் பக்கம் பேசி எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் அவன் வந்து அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான், எவன் அவனுக்கு சார்பா இருக்கும் அவன் பக்கம் தான் பேசுவான், இப்படியா பண்ணிட்டு இருப்பான். ஜனங்க அவனை அவன் ஜாதிக்காரன் அவனுக்கு விரும்ப மாட்டான் ஒரு போக்கடா அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனாலும் இந்த எலெக்ஷன் வந்தப்ப இவன் வந்து ஊர் ஊரா போய் காலில் வந்து கும்பிட்டான் சங்கர் கும்பிட்டு, இங்க பாரு நாம 1000 தள்ளுக்கட்டுக்காரன் 1000 தள்ளுக்கட்டுக்காரன் நாம போயிட்டு ஒரு 3 வீட்டுக்காரன் அவங்கிட்ட அவங்ககிட்ட போயிட்டு கேட்கணுமா, நான் இருக்கும்போது உரிமையோட என் வீட்டு நடு வீட்டுல வரலாம் என்ன என்ன கேட்கலாம் என்ன சட்டையை பிடிச்சு கேட்கலாம், அதை விட்டு அவன் காணிக்காரன் பூமிக்காரங்கிறதால நிக்கிறான் அவனுக்கு நீ ஓட்டு போட்டு அவனை தலைவர் ஆகிட்டு அவன் விட்டு நீங்க போய் நிப்பீங்களா அப்படின்ட்டு வீடு வீடா போன உடனே ஜனங்களுக்கு வந்து ஒரு அவன் மேல ஒரு இது வந்துருச்சு. ஆமா பின்னா 1000 இருந்தாலும் அவன் போக்கடாதான் சங்கர், இருந்தாலும் அவன் நம்ம சாதிக்காரன்பா, அப்புறம் வேறையா நம்ம சாதியில இருந்த பையன் நிக்கல, சரி இவனே ஜெயிச்சுட்டு போட்டோம் நம்ம பிரத்தியானுக்கு இடம் கொடுத்துட கூடாது அப்படின்ட்டு ஜனங்க மாறிட்டாங்க. வாங்கிட்டு ஓட்டையும் சங்கருக்கு போட்டாங்க, சங்கர் ஜெயிச்சிட்டான். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தையும் வேதனையும் ராஜனுக்குள் ஏற்படுத்தான். அவன் தண்ணி அடிக்கிறதே தெரியாது ஊருக்குலாம் இப்ப தண்ணி அடிச்சுட்டு ஆடுறான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான், எவன் காசு கொடுக்க முடியல அவளை வர சொல்லியா கேட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இவளுக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. அலங்கலுக்கு திடீர்னு எழுந்திருக்கிறா, எழுந்திரிச்சு அவ குழந்தை அப்பதான் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு அவ காதல் இருக்கிறது கழிச்சு கழிச்சுலாம் கட்டுற கட்டி தூக்கி எறிறா கட்டிருப்போம் எவ்வளவு என்னன்னு கேட்டு மீதி இருந்தா நாளைக்கு நான் என் உசுரை கொடுத்தாவது கொடுத்தான்றேன் முதல்ல போங்கடா அதை எடுத்து விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறா. இதோட அந்த கதை முடியுது. இதுதான் தாலிமேல சத்தியமா. இது வந்து ஒரு ஒரு சின்ன நிகழ்வு தான். அந்த நிகழ்வு மூலம் சொல்ல வர்றது நமக்கு பட்டவர்த்தனமா புரியுது.
உள்ளாட்சி தேர்தல் என்பது பணத்துக்காகவும் சாதிக்காகவும் அப்படிதான் அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்த ஒரு கதை மூலம் சாலி மேல சத்தியமாங்கிற கதை மூலம் இமை வந்து அழகா காட்சிப்படுத்துறாரு. இந்த காட்சிப்படுத்தல அந்த வசனம் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மையா யதார்த்தமாவே இருக்கும். அப்படி ஒரு இதுதான் தாலி மேல சத்தியமா. இப்ப அடுத்த கதை நம்ம வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிற குறுநாவலன் அப்படி மேலோட்டமா பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு அரசியல் தொடர்பானதுதான். உங்களுக்கு கதை சொல்லும் போதே பளிச்சுன்னு என்ன ஏதுங்கிறதுலாம் புரியும். இப்ப வெங்கடேச பெருமாள் அவர் வந்து சின்ன கட்டியாங்குப்பத்துல ஒரு தாவுக்கா கட்சியில ஒரு கட்சி கிளேசாளர். தாவுக்கா தான் ஆளுங்கட்சி. அந்த கட்சியினுடைய கிளேசாளர் வெங்கடேச பெருமாள். அவர் வந்து அன்னைக்கு மீட்டிங்காக ஆள் கூப்பிடுறாரு. அவங்களுடைய தலைவி வந்து வராங்க கூட்டத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அதனால வந்து ஆளு கூப்பிடுறாங்க. அப்ப ஆண்டாள் வந்து அந்த ஊர்ல ஒரு ஆண்டாளுங்கிற லேடி இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணுகிட்ட வளர்மதி கிட்ட ஏமா என்னம்மா குழந்தை வந்து ஜுரத்துல பொதியா குதிக்குது ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சுப்போ அப்படின்னு சொல்றான் ஆண்டாள் சொல்றாங்க. உடனே வளர்மதி ஹாஸ்பத்திரிக்கு போறான் காசு கையில எங்க கையில காசு இருக்குது கையில காசு இல்லையே அப்படிங்கிறான். கையில காசு இல்லாம என்ன தர்மாசுத்திரி போய் காட்டு தர்மாசுத்திரி காசா கேக்குறாங்க ஏதோ ஒரு ஊசி மாத்திரையை கொடுப்பாங்க போட்டு பாரு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். சொல்லும் போதே அவன் மனசு வந்து ஒரு அப்படியே ஒரு காந்து வேதனையில அப்படியே உள்ளெல்லாம் ஒரு மாதிரி சூடாகி அப்படிதாவது என்னன்னா அவன் மருமம் வந்து சரியில்லை அவனை கட்டிட்டு போனான் ராமலிங்கிறவன் கட்டிட்டு போயிட்டு அடிக்கடி குடிக்கிறது அடிக்கிறது இதே மாதிரி இருந்து இப்போ இங்கே வந்து குழந்தை பெற்றுட்டு இங்கே வந்து கிடக்குறான். போய் உமா உமா வீட்டில் ஏதாவது உமா கிட்ட வாங்கிட்டு இருந்தா வாங்கிட்டு வா இதெல்லாம் அங்கேயே கட்டுறேன் அப்படின்னு பறித்து விட்டான். என்ன பண்றது இங்கே ஆன்லைன்ல கொஸ்டின் சேர்த்துட்டான். மகனும் ஒருத்தன் வந்து அவனும் வந்து புத்துணையில் இறந்துட்டான். ஆள் இல்லாத இடத்துல மருமகனாவது ஒரு நல்ல இருப்பான் ஒரு ஒத்த பொண்ணு இவளும் பிறந்தது இடத்துல ஒருத்தி தான் ஆண்டாலும் அவங்க அப்பா அம்மா ஒரு பொண்ணு தான் இங்கே வந்து இதில் இவளுக்கும் ஒரு பொண்ணு தான் ஆம்பளை ஆள் இல்லாதனால கேட்கறதுக்கு நாதி இல்லை இவன் என்னாலும் பண்றானே அப்படின்ட்டு அவன் விதி நினைச்சுக்கிட்டு நம்ம விதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது காசில் என்ன பண்றது அப்படிங்கும்போது வெங்கடேச பெருமாளே ஏமா பிரேமா கூட்டத்துக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். எந்த கூட்டத்துக்குப்பா என்ன கூட்டம்ப்பா எங்கள் தலைவி வராங்க விருதாசத்தில் கூட்டம் நீ வரதான் கிளம்பி வா 500 ரூபா பணம் ஒரு குடவை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எப்பா பிள்ளை குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குப்பா நான் அதை பார்க்க போகணும்ப்பா நான் எங்க போ வர்றது ஏமா கோமதி பக்கத்துல கோமதி அத்தை வருது இங்காண்ட சொர்ணா அக்கா வராங்க இன்னும் நம்ம தெருவிலே 10 பேர் வராங்க 3 வண்டி இங்கிருந்து போகுது அந்த தெருவிலையும் இது பண்ணி நம்ம ஊர்ல இருந்து 3 வண்டி போகுது சின்ன கன்றியாங்குப்பா பெரிய கன்றியாங்குப்பா 2 ஊர்லேருந்து 3 வண்டி போகுது நீ வர மாட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருக்கான். இல்லப்பா நான் எங்கப்பா வர்றது அப்படின்னு தயங்குறான். ஒரு கோமதி கிளம்பினோடனே அவங்க கோமதி வந்து ஆமா அவன் தான் கூப்பிடுறான் நான் தான் விடாப்படியா வத்தாக்கால நிற்கிறான் வா வான்னு அதான் போகலான்னு பாக்குறேன் அப்படியாக்கா அப்படிங்க உடனே சரி என்ன பண்றான் காசை கையில தெரியா நிற்கிறேன் இந்த பாரு நான் காசை வந்து கூட்டம் முடிச்ச பிறகு 100-200 ரூபா பிடிச்சிட்டு தருவோம் தானே நீ இப்படி பேசுற அதெல்லாம் வந்து காசு வந்தா இங்க வச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். இல்லப்பா குழந்தை உடம்பு சரியில்லை காசு இருந்தா கொடுத்துட்டு வருவேன் அது வளர்மதி எடுத்து குழந்தை எடுத்துட்டு போய் பார்ப்போம் அதனால தான் கேட்கறேன் போய்ச்சிக்காதப்பா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மள இவங்க எதை சாக்கு போக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு பண்ண வேணாம் தான்னு சொல்லிட்டு 500 ரூபா காசும் அவங்களுடைய கட்சி படம் வருவாங்க கரையை வச்ச படமும் அவங்க கொடுத்துட்டு புடவை கட்டிட்டு வா காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சீக்கிரம் எப்பப்பா போகணுன்றாங்க இப்ப ஒரு போகணும் எப்பப்பா திரும்ப வரணும் என்ன இங்கிருந்து போறதுக்கு ஒரு 30 மணி நேரம் அங்க 10 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க வந்துட்டாங்கன்னா ஒரு 30 மணி நேரம் பேசுவாங்க ஒரு 10:30, 11, 11:11 ஓடியாந்துடலாம் வேற என்ன இருக்காங்க என்ன ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு அப்படின்னு மட்டும் பக்கத்து வீட்டுலாம் போய் கூப்பிடுறான். ஏக்கா நீ வரையாக்கா அத்தை நீ வரையா பெரியமான் நீ வரையா அப்படிலாம் கூப்பிடுறான். இந்த வெங்கடேச பெருமாள் இருக்கான் பாரு பொம்பளைவெல்லாம் ஆம்பளைவெல்லாம் தழுக்கு பேச்சு பேசி கட்சிக்கு கூப்பிடுறதுல அவனை விட்டு ஆளே கிடையாது அவ்வளவு கட்டிக்காரன் அவன் கட்சியை பத்தி கிண்டல் பண்ணாலும் எது பண்ணாலும் அதை பத்தெல்லாம் கோவப்பட மாட்டான். என்ன பேசினாலும் பேசிட்டு போ எப்பா என்னப்பா உங்க தலைவின்னு சொல்றேன் எல்லா ஆம்பளையும் காலில் தானே விழுந்து கிடக்குறவன் ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்றானுவன் கீழே தரையை பார்த்து கும்பிட்றானு எல்லாம் கும்பிட்றானுவன் நான் எந்த கட்சியில இல்லை அப்படி வச்சிருந்தாதான் கட்சி வந்து கட்டுப்பாட்டோட இருக்கும் இல்லைன்னா ஒரே குடும்பத்துல வந்து எல்லா
பதவி வச்சுட்டு இருக்கிற மாதிரி என் கட்சி அப்படிலாம் கிடையாது. என் கட்சி எல்லாம் கட்டுப்பாடம் கட்சி, அதுவும் இல்லாம ஒரு சாதாரணமானவங்க கூட கட்சியில் ஒரு பெரிய பதவி வந்துட முடியும். தெரியுமா எங்க தலைவர் நினைச்சா அப்படிலாம் சொல்றான். என்ன கிண்டல் பண்ணாலும் அதுக்கு வந்து கோச்சிக்க மாட்டான், அதுக்கான பொருத்தமான பதில் சொல்லிட்டு எதை சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருப்போம். நீங்க இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த வெங்கடேஸ்வர பெருமாள் அந்த செல்லியம்மன் கோயில போய் சீட்டாக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா மண்ணு விழுந்த மழைக்கு விழுந்த சோறை கூட கட்ட முடியாத பயாலம். அவங்க அம்மா அப்பாவும் முந்திரி காட்டுக்கு வேலைக்கு எங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுவா காலையில நானும் உடனே எங்க கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அழிஞ்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆளு. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா முதல்ல சைக்கிள் வச்சு கிளை செல்றான உடனே முதல்ல சைக்கிள் வச்சிருந்தான், அப்புறம் வந்து டிவி சுட்டி வாங்கினா, அப்புறம் ஹீரோ கொண்டா வாங்கினா, இப்ப என்ன டாடா சுமா கார் வச்சிருக்கான். அவங்க வீட்டுல இருந்து யாரும் வெளியில கூட வரப்பல, பெரிய பங்களா மாதிரி வீட்டை கிராமத்துல கட்டிட்டான். அவன் இதே மாதிரி கூட காசு பண்ண வச்சுக்கான், மூணு வேணுங்க நாலு வேணா சொல்லி மீது காசு வாங்கிக்குவான். இப்ப அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்னு கொடுப்பான், இல்ல 500 ரூபாய் கொடுத்தா 400 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துருவான். இப்படியா அப்புறம் கட்சியில இருக்கிறதெல்லாம் இவன் அனுபவிச்சுட்டு இப்ப ஜாம் 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 சதா இருக்கிறான். எப்பா இவன் கட்சியில வந்து எல்லாம் வந்து கட்சிக்காரன் மட்டும் தான் நல்லா இருக்காங்க மக்கள் நல்லா இல்லையே அப்படின்னு கேட்டா கட்சியில இருக்கா சும்மாவா? நீ வந்து மாவட்ட செயலருக்கும் வட்ட செயலருக்கும் பதில் சொல்றதுக்குள்ள போதும் போதும் போய் கீழே இருக்கிற ஜனங்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடணும் போகணும்னா என்ன போல அவ்வளவுதான் இன்சப் பண்ணும். அவன் உட்காந்துக்கிட்டு எங்களை இது பண்ணிடுவான். இதெல்லாம் வந்து சாதாரண வேலை நினைக்கிறியா? ஆடு மாடி மேய்க்கிறவங்க கூட மேய்ச்சிடலாம், இந்த ஜனங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்கும் இந்த கட்சியில ஊழல் கும்பிடு போட்டு குழப்ப ஓட்டுறதுக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த எதிர்கட்சி ஊத்தா முக்கா அப்படி அதாவது ஊத்தாக்கா பத்தி பேசலாம்னு வச்சுக்கேன், கரைச்சி கரைச்சி ஊத்துவான். அது என்ன கட்சி தெரியுமா? அதெல்லாம் வந்து குடும்ப கட்சி. அவன் அப்படியே ஒரு ஒரு மாவட்டத்திலயும் ஒருத்தன் வந்து ராஜா பரம்பரை மாதிரி இருந்து போடுவான், யாரையும் வளர விட மாட்டானுவான். எங்க கட்சி தான் எல்லாருக்கும் ஜனநாயகமான கட்சி அப்படிலாம் சொல்லுவான். அப்படி படம் தான் கூட்ட கூப்பிடுறான். இப்ப கூட்டத்துல வந்து சரின்னு சொல்லிட்டு கோமலி ஏமா நீ இப்போ குழந்தைய வந்து ஆஸ்பத்திரி கழிச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டு புடவைகளை கட்டி கிளம்புது. எம்மா குழந்தைக்கு நல்லா இருந்தா நானும் வருவோம்மா, எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வல்லமதி சொல்றான், இல்லம்மா நீ இருமா நீ குழந்தைய வச்சுட்டு போ, இந்த வேவாத வெயில் எப்படிதான் போவ அப்படின்னு. அது ஏன்னா சித்திரை மாசம், வேவாத வெயில் எப்படி போவ அப்படின்னு அம்மாவை கேட்கறா. ஆண்டாள் என்ன சொல்றா, நான் பார்க்காத வகையிலா அதெல்லாம் பாத்துக்கலாம், தண்ணிக்குன்னு இதா இருக்கும் இல்ல அதெல்லாம் ஒரு கட்சிக்கார கூட்டம் போறாங்க வாங்கி கொடுப்பான், உனக்கு கவலைப்படாத குழந்தை ஹாஸ்பிட்டல் போ, நான் போயிட்டு ஓடி ஓடியாந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டியில ஏறாங்க, வேன்ல திப்பி திப்பி திப்பின்னு 15 பேர் ஏற்ற வேண்டியதால 35 பேர் போறாங்க. 35 பேர் நெருக்கடிச்சுட்டு போறாங்க. பொம்பளை எல்லாம் வந்து கம்பி பிடிச்சிது, டிரைவர் வந்து ஓட்டும் போது அந்த வேனே திணறது. அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் கம்பி பிடிங்க, தலையெல்லாம் வந்து வெளியில வச்சுக்காதீங்க, கை காலை நீட்டாதீங்க, பிள்ளைங்க யாரும் அப்படி பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போறாங்க. ஏன்னா பிள்ளைங்களையும் கணக்கு காட்டினா அந்த 500 ரூபாய் கிடைக்கும்ல, அவன் வெங்கடேஸ்வரர் யார் வந்தாலும் வாங்க உங்களுக்கு தலைக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்றான். அதனால ஒரு 10 வயசு 15 வயசு பிள்ளைங்களாம் கூட கொடுத்து காய்ச்சிட்டு போறாங்க. நல்லா கை காலை நீட்டாதீங்க, வெளியில வந்து தலையை நீட்டாதீங்க, கம்பி பிடிச்சிட்டு பத்திரமா வாங்க, பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கிடைக்கும் நீ பாட்ட போடியா அப்படின்றாங்க. உடனே பாட்ட போடுறாரு. அந்த கூட்ட நெரிசல்லையும் வயலில் வந்து சந்தோஷமா புதுகலமா அப்படியே போறாங்க. போன உடனே சின்ன கண்டியாங்க பிடிச்சது பெரிய கண்டியாங்க மெயின் ரோட பிடிச்சி அப்படி நேரம் விருத்தாசலத்துக்கு வேணு போகுது. வேணு போனா பாக்குறாங்க மெயின் ரோடு யாருன்னு உடனே எல்லாம் அந்த கட்சிக்கு வேணா வேறு கொடியை கட்டிக்கிட்டு கவசம் போட்டுக்கிட்டு பாட்டா போட்டுக்கிட்டு ஆம்பளையும் பொம்பளையும் ஆட்டம் என்ன கூத்து என்ன அப்படி வராங்க அந்த கூட்டத்துக்கு. அதை பார்த்த உடனே புலிவங்களே எங்க பாரு இங்க பாரு அப்படின்னு வித்தாசம் நெருங்குறாங்க. பாலக்கரைக்கிட்ட வர்றாங்க, மொத்தம் எங்க பார்த்தாலும் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு குடிக்கம்பம் இரும்பு கழியில இரும்பு பைப்ல பட்டிருக்கு. ஒவ்வொரு குடிக்கம்பத்துக்கும் தோரணம், அந்த கட்சி கொடி தோரணம் இருக்கு. கொஞ்சம் தூரம் கட் அவுட் என்ன, பேனர் என்ன, லைட் செட்டிங் என்ன, ஐயோ குழந்தைக்கு வந்து அப்படியே அதை பாரு இதை பாருங்க பசங்க எல்லாம் பண்றாங்க. இந்த இளைஞர் இருக்காங்கல்ல அந்த அங்க பாரு இங்க பாரு அதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்கிறாங்க. ஆண்டாளுக்கும் அந்த உற்சாகம், ஆண்டாள் வந்து ஒரு 50 வயசு கடந்த ஒரு பெண்மணி, அது மாதிரி ஆண்டாள் சொர்ணம் சொர்ணத்துக்கும் ஆண்டாளுக்கும் சொர்ணத்துக்குமே கூட பயங்கர சந்தோஷம் வந்துருது. கண்ணைக்கு வேற பக்கத்துல ஏத்த இங்க பாத்தியா ஏத்த இம்மாடி இதுன்னா இந்த பேனர் எவ்வளவு செலவு பண்றப்பல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசா அந்த தலைவடைய போட்டோ, அப்புறம் சின்ன சின்னதா அந்த
கட்சிக்காரர்கள் லோக்கல் கட்சிக்காரர்களுடைய படம் இப்படியா அப்படி தொடர்ச்சியாவே அப்படியே பேனர் வந்து பேனர் கட்ட விட்டு கொடி அப்படி பறக்குது திருவிழா காலமா அப்படி உள்ள போன உடனே ஆண்டாளுக்கு அந்த உற்சாகம் தூத்திருச்சு ஏ அம்மா இதை பாரு இந்த அதிசயத்தை எப்பா இதை பாரு ஏதோ வந்து சொற்கலகத்துக்குள்ள புரிஞ்சுட்ட மாதிரியே இருக்கு வித்தாசத்து இது மாதிரி நான் இந்த அதிசயம் கொடுத்த நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இல்லையடியம்மா அப்படின்ட்டு அந்த ஆண்டாள் சொல்றாங்க அப்படியே ஒரு அதிசயமா போயிட்டு இருக்கு வேன் போயிட்டு பின்னால பார்த்தா எப்பப்போ அப்படியே வேன் வந்துகிட்டே இருக்கு வேன் என்ன கார் என்ன எல்லா கட்சிக்காரங்க காரு சர்வ பொருள் கார்ல வந்து அப்புறம் ஒரு மாதிரியா அந்த கூட்டம் எடுத்துட்டு போறாங்க கூட்டத்துக்கு இறங்கணும் உடனே எம்மாடி 400 ஏக்கர் பரப்பளவு இருக்கும் அங்க இருக்கிற மரங்கிற எல்லாத்தையும் வெட்டி சமதளமா ஆகிட்டு பெரிய மேடா ஒரு கிலோமீட்டர் மேடை போட்டிருக்காங்க அந்த ஒரு மேடா அதுக்கு வரைக்கும் ஜனங்க சேர் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான சேர் கிடக்குது எல்லாம் சேர் கிடக்குது எப்படி எல்லா சேர்லயும் ஜனங்க உட்காந்துருக்காங்க அதனால வெங்கடேஷ் பெருமாள் என்ன பண்றான் ஏங்க வாங்க 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 சீக்கிரம் சேர் குடிச்சு உட்காருங்க சேர் கிடைக்காம போயிடும் நிக்க முடியாது ரொம்ப நேரம் வந்து சேர் பண்ணிங்க அப்படி சொல்லிட்டு வந்த ஜனங்கள்லாம் அவங்க ஊருக்கு கொண்டு வந்த ஜனங்கள்லாம் அந்த சேர்ல உட்கார வைக்கிறான் இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க அங்க பண்றேன் உட்காருங்க சொல்லிட்டு எப்படியாவது ஒரு லைன்லயே எல்லாத்தையும் உட்கார வைக்கலாம்னு பாக்குறான் முடியல அதனால அந்தந்த அவங்க ஊருக்காரர்களை ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கா முயற்சி பண்றான் அது முடியாம அந்த 4 சேர்ல அப்படியே உட்காந்துக்கிறாங்க உட்காந்த உடனே ஆண்டாள் இறங்கி பாக்குறா எப்பா 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 என்ன சனம் என்ன திப்பி திப்பின்னு ஆம்பளையும் பொம்பளையும் அப்படியே சார சார சாரையா சாஞ்சிட்டே வராங்க ஏய் எப்பா என்னடா அம்மா கூட்டம் இருந்து அப்படின்னு நான் பார்த்தேன் நீங்க இன்னமும் 4 பேர் வந்து அம்மா ஒரு இது பண்றீங்க இந்த விருத்தாசலத்து மக்கள் இல்ல பக்கத்து இருக்கிற மாவட்டத்துக்காரங்க கூட வந்து இங்கதான் சாய்வாங்க இன்னைக்கெல்லாம் வந்து விருத்தாசலம் வந்து திருவிழா குளம் தான் தெரியுமா இன்னும் இருக்கு வரும் பாரு இதெல்லாம் சாதாரண கூட்டம் அப்படிங்கிறான் அவன் சொல்ற மாதிரியே திடீர் திடீர்னு மோகம் அடிச்சுட்டு தாடி பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது அப்புறம் உள்ள வந்து உட்காடுறாங்க கூட்டம் வருது இனிமேல் வெளியே போகணும்னு நினைச்சா கூட முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் அந்த மாநாட்டு தேடல்ல வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருந்தவுடனே ஆண்டாள் சொரணம் கண்ணகி அவங்க கூப்பிட்டு இந்த ஒரு கும்பல்லாம் ஒரு இடத்த பிடிச்சி உட்காடுறாங்க உட்காந்துட்டு பக்கத்துல பாக்குறாங்க அங்க வந்து ஒரு கூத்து நடக்குது அங்க வந்து ஒரு பெரிய வடவாடி பொண்ணு சின்ன வடவாடி பொம்பளையும் உட்காந்துருக்காங்க ஒரு மெலிசா ஒரு சின்ன வடவாடிக்காரி ஒரு சேர்ல உட்காந்துருக்கா ஏ இந்த சேர்ல நான் தான் உட்காந்தேன் நான் இப்ப எழுந்துச்சு போறது அதுக்குள்ள நீ வந்து உட்காந்துட்டேன் அவ கையை பிடிச்சி வேழுக்கிறா அவ என்ன பண்றா குண்டா அந்த பொம்பளை நான் அதெல்லாம் எழுந்திருக்க மாட்டேன் நான் தான் உட்காந்து சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது ஒருத்தர் தான் குண்டான பொம்பளை அந்த பெரிய வடவாடிக்காரிய சின்ன வடி இழுத்து கடைசா ஒரு கொஞ்சம் இது பண்ண நேரத்துல கடைசா அவ போய் உட்காந்துக்கிறான் அவ போயிட்டு உட்காந்த உடனே இவ என்ன இப்படி கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவ சிண்டை பிடிச்சி பிடிக்கிறா ஒரு ரெண்டு பேரும் சண்டை பண்ணிக்கிறாங்க சண்டை பண்ணி பெரிய வடவாடிக்காரினாவே வாய் தான் அப்படின்னு இவ திட்டுறா அவ திட்ட ரெண்டு பேரும் திட்ட அவர் சுத்தி இருக்கிறவங்க முடி பிடிச்ச உடனே விலைக்கு விட்டு ஏமா இருமா உங்க சேர் தானே வேணும் அப்படின்ட்டு 4வது வருஷத்துல ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க உட்காந்துருக்கு அதை எழுப்பிட்டு உங்க உட்காந்திங்கம்மா நான் அவளங்க உட்கார வச்சுட்டு இவளங்க உட்கார வச்சுட்டு அப்படி இது பண்றாங்க பாருங்கம்மா இவ என்ன கேக்குறா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போற சேருக்கே உனக்கு இனிமேல் நீயா பட்டா போட்டு அந்த மாதிரி நீ உட்காந்துக்கிட்டே அப்ப எப்படி நீ பட்டா போட்டியா அப்படின்ட்டு இது பண்ணி பேசிக்கிறாங்க இவ ஆண்டாள சொல்றவங்க பாக்குறாங்க ஏய் எம்மாடி அதாவது கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து சேருக்கு இந்த அடி அடிச்சுக்கிறாள அப்புறம் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க வந்து சண்டை பண்ணிக்க மாட்டான் ஒளியே பண்ணிப்பான்ல அப்படின்லாம் பேசிக்கிறாங்க அப்படி பேசிட்டு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெங்கடேஷ்குமார் திரும்ப வரான் திரும்ப வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லா அவங்க கூட உதவிகள் ரெண்டு பேர் வரான் எல்லாத்துக்கும் நம்ம ஜன 100 ஜனங்கள் எல்லாம் அந்த ஃபுல்லா எடுத்து கொடு பதாக்க எல்லாம் தட்டி அதையும் எடுத்து கையில கொடு அப்படி சொல்லிட்டு அப்படி அந்த சின்ன பசங்க அல்லது கொஞ்சம் வயசுல இருக்கிற பொம்பளை ஆம்பளைக்கெல்லாம் அந்த தட்டி கொடுக்குறோம் எல்லாருக்கும் புல்லா போகுது அவங்க அந்த தலைவருடைய கட்சி சின்னம் போட்ட அந்த புல்லாவை எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க எல்லாருக்கும் போகுது எல்லாம் வாங்கி இது பண்றாங்க வாங்கின உடனே சின்ன பசங்க கிட்ட கிட்ட தலையில மாட்டிக்குது ஆனா ஆண்டாள் வந்து அதை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க பெரியம்மா எடுத்து தலையில மாட்டுமா அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தலையில மாட்டேங்க தலையில் வர்றப்ப எல்லாரும் எல்லா தலையிலும் புல்லா இருக்கணும் எல்லாரும் வந்து அந்த பதாக்கி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் உயர்த்தி காட்டணும் அதனால தலையில போடணும்னே ஏ வயசானவங்க இது எங்கடா போடணும்னா கூச்சப்படுறாங்க அந்த அம்மா ஆண்டாளே அதெல்லாம் இல்ல அதெல்லாம் என்ன வெயில் வேற அடிக்குதுன்னு சொல்றேன்ல அது ஃபுல்லா நல்லதான் போட்டுக்க அதனோடனே அவ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஃபுல்லா போடுறான் வந்து கட்டிக்கிறான் அப்படி அந்த இருக்காங்க இவன் ஃபுல்லா அவ்வளவு பண்ணிட்டு வினையே வச்சுட்டு அப்புறம் போறான் போட்ட உடனே அப்புறம் உட்காந்தா அந்த மேடையை பாக்கணுமே மேடை வந்து அவ்வளவு லைட்டு செட்டிங்கு கலர் கலரா செட்டிங்கு ஒரு மேடையிலேயே வந்து 100 பேர் உட்காரலாம் போது அம்மா பெரிய மேடை போட்டு அப்படி கேமராவெல்லாம் லைட் செட்டிங்லாம் வச்சிருக்கு அப்ப பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைங்க பாட்டு போட்டு என்ன டான்ஸ் போடுறாங்க ஏ என்னடி அம்மா கட்சி போட்டாங்கிறாங்க வெறும் டான்ஸ் ஆகுது அப்படின்னு
சொல்றேன் கேக்குறாங்க. கண்ணகி வந்து ஏக்கா நீ அந்த காலத்துல இருந்து உனக்கு புரியாது, இது மாதிரி டான்ஸ் போட்டாதான் கூட்டம் கூடும், ஒரு டயர்டா இருக்கும், இவங்க வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா யாராவது கேட்பாங்களா, அதனாலதான் போடுறாங்க. சின்ன சின்ன குழிவுலா இருக்கு, அரைக்குற ட்ரெஸ்ல இந்த ஆட்டம் போடுவேன், அதுல கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா அப்படின்னு. அதுக்காக அது வந்து காசுக்கு அப்புறம் ஆடுவோம், அப்புறம் அதுலன்னா கூச்சம் இருக்கு, அவங்க அது தொழில் தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி அம்மா இம்மா அழகா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆண்டாளு. அது கண்ணகி வந்து நீயே இந்த ரசி ரசிக்கிறிய, ஆம்பளை பயில பாரு நம்ம ரசிப்பு ரசிக்கிறான்னு, அதோட அவன் வச்சு அவன் நம்ம செல்லுல இருந்து போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு, உலகம் எப்படி கலிகாலம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு கண்ணகி சொல்றான். ரெண்டு பேரும் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொச்சியாவும் பேசிக்கிறாங்க, டபுள் மீனிங்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு பேசிக்கிறாங்க. இது அப்பா நான் இதான் நடந்து இப்படி இருந்தாலும் மேடை போடுற ஒரு 10,000 அப்படின்னு ஆண்டாள் கேட்கறான். 10,000 எந்த காலத்துல இருக்கிற ஒரே ஒரு அந்த கட்டு விட்டு வச்சிருக்காங்கல்ல அதே 10,000 எல்லாம் 30-40 அப்படிதான் கட்டு விட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. மேடெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து 50 லட்சம் 50 லட்சம் அப்படி வரும், அது போட்டிருக்க லைட் செட்டிங் என்ன இதெல்லாம் என்ன. ஆமா ஆமா ஒரு சொன்ன சொல்றா, ஒரு கூட்டு ஒருத்தருக்கு 50 ரூபா கொடுக்குற 500 ரூபா கொடுக்குறாங்கன்னா அம்மா சச்சிக்கு எவ்வளவு 8 லட்சம் ஆகும் அப்படின்னு, அதெல்லாம் வந்து ஒரு 50 கோடி 100 கோடி ஆகும் இன்னைக்கு செலவு தெரியுமா, இம்மா பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க, எல்லாம் வந்து உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஜெயிச்சா கொடுங்க வேண்டியதான் அப்படிலாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு ஆண்டாளுக்கு இந்த மாதிரி கூட தான் வாழ்நாள்லாம் பார்த்ததில்ல, அதனால ஒரே திருமிப்பா இருக்கு, பிள்ளைங்கள்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க, அப்படி பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்க. ஆனா வெயில் வேற ஏறிட்டு இருக்கு, காலை வெயில் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கு. 10 மணிக்குன்னு சொன்னவங்க இன்னும் வரல, மறுபடியும் மறுபடியும் பாட்டைதான் போட்டுருவாங்க, பொம்பளை தான் ஆடுது, எவ்வளவு நேரம் அதே பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் செழிப்பாவும் வருது. அங்காண்ட பாத்தீங்கன்னா பகவ முடிக்காங்க ரெண்டு பேரு, ஒரு இவங்க உட்காந்துருக்கிற சேரு, அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டை கட்டிருக்காங்க குறுக்க, அந்த கட்டையோரம் ஒரு 4 சேர் மட்டும் தனியா கிடக்குது, அதுல ஒரு லேடி உட்காந்துருக்குது, கொஞ்சம் 7th லேடி உட்காந்துருக்குது, பக்கத்துல ஒரு 3 லேடி அதை வந்து நீ எழுந்துரு எடைய போ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த சண்டைய சொரணம் கண்ணகி ஆண்டாள்லாம் பாக்குறாங்க. அது என்னன்னா அந்த 3 லேடிய ஒருத்தி மெலிசா பல்லு எடுப்பா இருக்கும், இன்னொருத்தி குண்டா இருக்கும், இன்னொருத்தி குள்ளமா இருக்கும் கருப்பா. அந்த 7th லேடி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு, இவங்க 3 பேரும் மூணு மாதிரியே எழுந்துரு அப்படிங்கிறாங்க. ஏன் இம்மா சேர் கிடைக்கு நீங்க உட்காருங்க, நான் ஒரு சேர் கிடைச்சா நான் உட்காந்துருக்கேன், அது எப்படி உங்க மகன் கூட எப்படி நான் உட்கார முடியும் அப்படின்னு. நாம எல்லாம் ஒரே ஊர் தானே, ஒரே ஒரு நாள் வா தெரு வேணா ஏன் தெரு வேணா நீ ஒன்னா ஆகிட முடியுமா, நீங்க கூட்டத்துக்கு வந்தமா உங்க நீங்க வந்து இந்த மாதிரி சாதி வருத்தமா பாக்குறீங்க, அதெல்லாம் நான் ஏந்திருக்க மாட்டேன், உங்க உட்கார வந்தா உட்காருங்களா வேற எங்காவது போய் உட்காந்து, நான் இங்கெல்லாம் வந்து என் தெருவுக்காரி உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் இங்க உட்காந்துட்டா நீங்க முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்குது சண்டை. அவ வந்து அதெல்லாம் முடியாதுன்றா, இல்லை நீ எழுந்திரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இவ சொல்றா. உன் ஊருக்கார தானே எங்களை கூப்பிட்டு வந்தான், உங்களுக்கு வந்து கூட்டத்துக்கு வர ஆள் வேணும், ஓட்டு போட ஆளு வேணும், அப்பெல்லாம் சாதி இல்லை, ஆனா ஒன்னா உட்காந்த மட்டும் அப்படியே சாதி பண்ணுதா, அதெல்லாம் முடியாது, உங்க போய் எனக்கு கூட்டத்துக்கு கூப்பிட்டான் பாரு, அந்த அவன் போய் ஆச்சுட்டு நான் எழுந்திருக்கேன் அப்படிங்குது. ஒரு கட்டத்துல அந்த 2 லேடிகளும் பிடிச்சி டமால்னு அதை இழுத்து கீழே போட்டுருக்கு, கீழே போட்டு டக்குன்னு உட்காந்துக்குது, டக்கு டக்குன்னு அந்த குள்ளமான பொம்பளை ஒரு சே 4 சேர் இருக்குல்ல, ஒரு 2 சேர் போட்டு டக்குன்னு உட்காந்துக்குது, இன்னொரு சேர்ல அந்த உயரமான பொம்பளை உட்காந்துருக்கு, இன்னொரு குண்டான பொம்பளை உட்காந்துருக்கு, இது 3 சேர் போட்டு உட்காருது, அந்த 1 சேர் காலியா இருந்து ஒரு 2 சேரா போட்டு அந்த மெலிசா பல்லெடுக்க அந்த பொம்பளை உட்காந்துருக்குது. இந்த பொம்பளை இருக்கிற சீட்டில் உட்காந்து பொம்பளை தூக்கி மண்ணில் கிடைச்சிடுது, எழுந்திரிச்சு ஆங்காரமா என்ன கிடைச்சிட்டீங்களா பாத்துக்கிறேன் கீத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்து யார் யாருக்கு பண்ணுது, அந்த போனா எடுக்கல, அந்த கூட்டத்துல ஒண்ணும் கேட்கல, யாரையும் கூப்பிடுது, ஏ கொமதி கொமதினு கூப்பிடுது, அந்த கூட்டத்துல காற்றில் கரைஞ்சது அந்த குரல், அதனால எட்டல யாருக்கும். அவ பாத்துட்டு எப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டுது, நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டுட்டு, நீ மண்ணா போறீங்க, நீ வந்து ஈத்து கிடைச்சிங்க, நீயும் பொம்பளை நானும் பொம்பளை தான், என்ன இதாகிட்ட. அப்ப கோமதி சொரணும் கண்ணைக்குலாம் அதை பாக்குறேன், ஏ அக்கா இந்த கூத்த பாரு அக்கா அப்படிங்கிறாங்க. அவ வந்து அவளுக்கு என்ன திமுக போற ஒரு கீச்சாடி கிடைக்கும், எழுந்துன்னு சொன்னா எழுந்திரிச்சு பண்ணதான் என்ன, எல்லாம் களி முத்தி போச்சு, எல்லாம் இப்படிதான் வந்து சரிஷ்கி சர்மா சரியா சண்டைக்கு நீ போடுவார் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிறாங்க. பேசிட்டு அப்புறம் அது போயிட்டு நம்ம பாத்துக்கிறேன், உன பார்க்காம விட மாட்டான், எங்க ஆள்ல கூட்டு வரணும், அது போகுது, அது வந்த நிகழ்ச்சி அப்படியே முடியுது. அப்புறம் கொடுத்தா பாக்குறாங்க, ஒரு பக்கம் வெயில் ஏற 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 எல்லாருமே தண்ணி தாக்கம் எடுக்குது, அவங்க வரா வந்து எல்லாம் சீட்ல உட்காந்துட்டீங்களா போயிட்டீங்களா போடுங்க அப்படிங்கிறான். ஏ ஒரு தண்ணியாவது எடுத்துட்டு வாப்பா, வெயில் ஏறுது எப்படி அந்த வெயில இருக்க முடியும், எப்பதான் அவங்க தள்ளி வருவாங்க, இப்ப பைக்ல சொன்னாங்களே கேட்கலையா, அதே வந்துருவாங்க சொல்லிட்டு இன்னொரு நேரத்துல வந்துருவாங்க, அவங்க காலையில தான் சொல்லிட்டு இருக்கிறான், நாங்க வந்ததுல இருந்து இதே வந்துடுறாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்த பாட்டை காணுமே
அப்படின்றாங்க. வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் நான் சரி தண்ணி பாக்கெட் எடுத்துருவான். தண்ணி இவன் போறான், போயிட்டு ஒரு ஒர்க்ஷாப் பையில தண்ணி வாட்டர் பாக்கெட் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை தண்ணியை வந்து ஆளுக்கு கொண்டு எடுத்துருக்கா, அதெல்லாம் முடியாது, ஒன்று ஒன்று தான் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறான். சொர்ணமும் கண்ணைக்கு வந்து எப்படியோ ரெண்டு வாங்கிக்கிறாங்க, ரெண்டு வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. அப்படி தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணியை பிரித்து ஊற்றினா அந்த தண்ணி சூடாக இருக்குது, ஏன்னா கோடை காலம், அது எப்போ இது பண்ண தண்ணியோ வாயிலே ஊற்ற முடியல, அந்த தாக்கத்தை வந்து அது கட்டுப்படுத்தலை. ஏன்னா ஒரு சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி ஒரு லிட்டர் இருந்தால் அடிக்கலாம் போல இருக்கு. அந்த வெயிலில் உட்காந்துருக்காங்க ஜனங்க. இந்த பாக்கெட் தண்ணி என்னத்தை, அதுவும் தண்ணியே வந்து சூடாக இருக்கு, என்னத்தை தாக்கத்தை கட்டும், என்னத்தை இது பண்ணும். அவர் வேற வழி இல்லாமல் அந்த தண்ணியை ஜனங்க குடிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சொர்ணாவுடைய பேத்தி ஆய்ச்சி வந்திருக்கா, காயத்ரி அப்படிங்கிற ஒரு பாப்பா. காயத்ரியும் இன்னொரு பாப்பா ஸ்னேகாவுக்கும் வெளிவாசல் ஒன்று சொல் பண்ணுது. பாட்டி பாட்டி நான் வந்து யூரின் பாஸ் பண்ணும் பாட்டி அப்படிங்குது. சரி, எங்க சொர்ணா வந்து இவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டாளுக்கிட்ட, எக்கா நான் போயிட்டு புலிவிழா விட்டு வரேன், பார்த்து விட்டு கேட்டேன். அதனால அந்த பெருமாள் வரோம். பெருமாள்கிட்ட எப்பா பாத்ரூம், லேடிஸ் பாத்ரூம் இங்கே இருக்கான்னு, பாத்ரூமா இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே எங்கே பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்ன மாம்பெரிய ஜனங்களை கொண்டு வந்து ஒரு பாத்ரூம் கட்டுறது இல்லையா, அப்படி ஏதாவது ஒரு கீத்து நாள் மரப்பா கட்டி விட்டா கூட போவாங்க, எப்படி போகிறது, கூட்டமும் சேர்க்க முடியலையே அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அவ கண்ணைக்கு சொல்கிறான், வயசு அப்படியே உட்காந்து போக சொல்லு, வேறு வழி இல்லை, எல்லாம் பொம்பளை தான் இருக்காங்க நடுவில் பண்ணுறாங்க, ஏன்னா பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளைகிட்ட சொன்னால் அதெல்லாம் பூச்சப்படுறாங்க, அப்படி எப்படி போக முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் கொண்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் எங்கேயாவது போகலான்னு பார்த்தா அங்கே போனால் கூடுதலை சிக்கிப்பாங்க பொழுது, எங்கே பார்த்தாலும் ஜனத்திரல், எங்கேயும் போக முடியாது. அப்புறம் திரும்பி போன சுருக்கம் இல்லாமல் வந்து வராங்க, வந்து இங்கே ஒன்றுக்கு ரெண்டுக்கு எங்கேயும் ஒதுக்க முடியாது. ஏ அப்பா அது உள்ளே போனால் நம்மள நினைச்சுக்கணும் போல இருக்கு. அதுவும் கண்ணைக்கு வந்து அவர் செருப்பு வேறு விட்டு வந்துட்டான், அப்போதான் 150 ரூபாய் செருப்பு எடுத்தான், செருப்பை விட்டுட்டான். செருப்பு எடுத்து விட்ட கொலை இல்லாம திடீர்னு ஒருத்தி வந்து, ஐயோ என் நாலு போன சைனா காணும், என் சங்கிலி காணும், என் சைனா அப்படின்னு அவ கத்துறா. அவ கத்துறோன்னு என்னடா இது இன்னொன்னு, அவ குடத்துக்கு வரல, அப்படியே அழுக்கி தள்ளிக்கிட்ட வரணும் இந்த குடத்துல, அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வந்தா அப்புறம் கொண்டு போவோம், என்ன பண்ணுவோம் அப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் காலி காணுங்கிறா, செருப்பு விட்டாங்கிறா, ஒருத்தர் வந்து மிதிச்சிட்டாங்க அப்படின்ற, அப்படி பயங்கரமான கூட்டமா இருக்கு. அதை பார்த்துட்டு இப்படி ஒதுங்குறது எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே கால் மேல கால் வச்சு ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே நிற்கிறாங்க. இவளுக்கும் ஒரு மாதிரி அப்படியே சடசடையா வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு ஆண்டாளுக்கு. எங்க போதுங்களாம் அப்படின்னு தெரியல. அந்த நேரத்துல பார்த்தா அவ வீடியோ அந்த மாத்தி போறான் மைக்ல. மைக்ல வந்து என்னுடைய தங்க தலைவி அப்படி இப்படின்னா சொல்லி எங்க இப்போ பேசுவார் அப்படின்றாங்க. அதாவது அது வந்து ரெக்கார்டு ஆடியோ, ரெக்கார்டு ஆடியோவில் அவங்களுடைய அந்த கட்சி தலைவி பேசுகிறாங்க. நாடு நலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட, மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்திட, நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டிய கட்சி தாவூமு கழகம், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டிய கட்சி தாவூமு கழகம், மறவாமல் தாவூமு கழக வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழ்நாடு அப்படின்ட்டு பயங்கரமாக பேசிட்டு அந்த பேச்சை ஆண்டாள் கேட்டு, எவ்வளோ நான் குரலு கண்ணு சும்மா இந்த வெங்கல குரல்னு சொல்லுவாங்களே, வெங்கல குரல் மாதிரி நம்ம பேசுறது குரலேன்னா, அதை வந்து பெரிய பெரிய எல்சிடியில் போடுறாங்க அவங்க அந்த இதை. அதை பார்க்குறப்ப அவங்களுடைய கலரும் அவங்களுடைய நேரமும் என்ன இதாக பேச்சும், எப்போ பாப்பா என்ன பேச்சு தெரியுமா, ஏய் நான் இந்த அம்மாவுக்கு எதுக்கு தெரியுமா ஓட்டு போட்டேன், நல்லது செய்யறவங்களாம் கிடைச்சோம், அதெல்லாம் இல்லையே, இந்த ஆம்பளை பாயலாம் அடைக்கி குடிக்கி வச்சிருக்காங்க பாரு, அதுக்காக தான் இந்த தலைவுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு அப்படி ஆமாமா அப்படின்னு இது பண்றாங்க. இவங்களும் போய் காலில் வீரணுமா, தரையில வீரணுமா, இது பாருணும், ஹெலிகாப்டர்ல வீரணுமா, இப்படி எப்படி பண்ணி வச்சிருக்கு, இவர் என்னதான் இங்க கொள்ளாச்சு போனாலும் அந்த மாதிரி அடங்கொடிதான் இருக்கணும் அப்படிலாம் அவங்க பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன டைம் ஆயிட்டு இருக்கு, அங்க எல்லாருக்கும் பசிக்குது, பசி நேரமும் வந்துடுது, ஒரு ஒரு மணி ரெண்டு மணியை கடந்துருது. கடந்தப்ப ஏய் தாகமும் எடுக்குது, பசியும் எடுக்குது, அந்த யாரும் வரல, எப்பதான் முடியும் அப்படின்றாங்க. அது ஜனங்க வந்து முன்ன இருந்த உற்சாகம்லாம் வந்து அப்படியே வந்து மழைக்கு பின்னால் வந்து கரையிற மாதிரி, குட்டை கரையிற மாதிரி அப்படியே அவங்க உற்சாகம்லாம் கரைஞ்சிருக்கு. வெயில் ஏற 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 ஏற
வந்து உள்ள புழுக்கமா இருக்கு, அந்த கூட்டத்தை பார்த்தா அலர்ஜியா இருக்கு, எப்படா உருவாங்க எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. எனக்கு பசிக்கு வேற, பசி நேரம் வேற, தாக்கம் வேற, பெருமாள் வேற இப்படி வரான், போய் கட்டிட்டு அப்படி போறான், அப்படி வரான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான், உன்னை கூப்பிட்டு ஏய் சாப்பாடு எப்பயா தருவோம், சாப்பாடு பசிக்குது ஒண்ணு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான், போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மரம் கழிச்சு வந்து ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு சாக்கில பொட்டலத்தை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறான். கொடுத்த உடனே ஏய் இது என்ன, இருந்தா பிரியாணி சாப்பிடுங்க, பிரியாணி பிரியாணிங்கிறான். பிரிச்சு பார்த்துட்டு பிரியாணிங்கிற ஒரு எலும்பு தந்தா காணும் அப்படின்னு உடனே அதே அவன் போட்டவன் எப்படி போட்டானான், நீ நீதான் பிரியாணி ஏற்பாடு பண்ணிடுறாங்க, நான் இல்லை எங்க மாவட்டம் வட்டம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை அந்த வாயில வைக்க முடியல, அப்படி ஒரு இதா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லாம சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்டு தண்ணிக்கு இது பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டாளுக்கு சடச்சடச்சு தண்ணி தாக்கம், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் வேற அதை விட முக்கியம் வெளிவாச போகணும், அதுக்கு வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க இந்த ஆம்பளைக்குலாம் எல்லாம் இதை ஏற்பாடு பண்றோம்லாம் ஆம்பளை கூட தானே, அவனு எங்கேயாவது இருந்து அடிச்சுடுவான் செவத்தை பார்த்தா அவனுக்கு இருந்து பொம்பளைங்களுடைய வழி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது இந்த இடம் ஏன் அப்படி சொல்றோம்னா அது பெண்களுடைய வழியை வந்து சொல்லுகிற இடமா அது இருக்கு. ஆம்பளைகளுக்கு பெண்களுடைய அவஸ்தை எப்படி தெரியும், அவனை செவத்தை பார்த்து அடிக்க வந்துடுறாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு பண்ணும்போது அப்படியே இவங்களுக்கு தண்ணி சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது வேற, ஒரே ஒரு பாக்கெட் வந்து ஒரு பதினோரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி குடிச்சிருக்கு தண்ணி. அப்புறம் சாப்பிட்றப்ப கூட தண்ணி கிடைக்கல, இப்போ தண்ணி வேணும், டாக்டர் தண்ணி இல்லை, ஒரு மயக்கமா இருக்குன்னு உட்காந்துருக்கு ஆண்டாள். உடனே சொர்ணம் வந்து எங்க யார்கிட்ட தண்ணி இருந்தா போகும், தண்ணி இருந்தா நாலஞ்சு சே இது தள்ளி வருஷ நாற்காலிகள் வரிசைகள் தள்ளி உடனே போய் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவ வந்து தண்ணி ஊற்றுறான். ஆண்டாள் வந்து பிரிச்சு கொடு பிரிச்சு கொடுன்றா, அவரை பிரிக்க பாக்கறா, வாயில நீ கடிச்சது கொடுக்குறா. ஆண்டாள் வந்து யார் அது மாதிரி பிடிக்க மாட்டாங்க, ஆனா இருந்தாலும் அவ கடிச்சு சொர்ணம் வந்து கடிச்சு அவங்க வாயில ஊத்துறாங்க. ஊத்தினோட பாதி தண்ணி உள்ள போது பாதி தண்ணி கடி அதை விழுங்க கூட முடியல, அவ்வளவு உரைச்சி ஆயிடுது. அப்படியே விழுங்க அந்த அம்மா அப்படியே உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே இவன் வந்து ஜாலியா வரான் போறான். இந்த இவனை பத்தி பேச்சு நடக்குது, யாரு இந்த வெங்கடேச பெருமாள், இந்த அவனை பத்தி பேச்சு நடக்குது. ஏன் நம்மள இவன் எப்படி இருந்தவன், இவன் அதெல்லாம் சின்ன கண்டியா கொடுத்துக்கு அவன் அப்பா அம்மா எல்லாம் வரும்போது ஒரு கோமனம் அளவு கூட இடம் இல்லை இவங்களுக்கு, அது மாதிரி தான் இருந்தாங்க. வேலைக்கு ஓடணும்னா எப்ப வேலை கிடைக்கணும் ஓடுவாங்க, அது மாதிரி வேலைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா கார் வச்சுக்கிறான், எல்லாம் வாங்கிட்டான், பங்களா கட்டிட்டான், பாரு இதை பண்றான். அவன் பொண்டாட்டி வந்து அவ வந்து உள்ளூர்காரி தான், அவ கூட நாலு பொண்ணு பிறந்தா, அவ பொண்டாட்டி கற்பகம் பெருமாள் பொண்டாட்டி கற்பகம் கூட நாலு பொண்ணு பிறந்தா, நாலு பொண்ணையும் கட்டி கொடுக்க முடியாது, இவன் ஒன்னை கொடுத்துட்டு அப்ப எங்க இது பண்ணாங்க. அவ வந்து எங்க வேலைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அலைவா, அது மாதிரிதான் போவா. இவன் கட்சிக்கு வந்த உடனே அவ வந்து போட்டிருக்கிற நகை என்ன நட்டு என்ன என்னமோ சேர்த்து விட்டு பொம்பளை கூட அம்மா நகை போட மாட்டான், அம்மா நகை போட்டுட்டு தலைக்கு மினிக்கிட்டு வரா, ஊட்ட ஊட்டு படி கூட இறங்க மாட்டான், கார்ல தான் ஏறுவோம்பா. ஏன் எப்படி ஆயிடுச்சு பாரு, நான் சொர்ண நினைச்சு பாக்குறா, நமக்கு எல்லாம் மூணு பசங்க இருந்தாங்க. அந்த பெரிய பையன் ராஜேந்திரன் வந்து ஏதோ சாதி கட்சியில சேர்ந்துக்கிட்டு சுத்திட்டு கிடக்கான். அப்புறம் சின்ன மாமன் சக்திவேல் வந்து நம்ம சாமி இல்லைங்கிற கட்சியில சேர்ந்துக்கிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப மூணாவது மாமன் முருகவேல் வந்து தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்ட்டு அந்த கட்சியில இருந்துகிட்டு அவன் சுத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமா, இந்த கட்சியில அவங்க சுத்திட்டு இருக்கானுங்க. நமக்கு பிறந்ததும் இப்படி இருக்குது, இவன் இதே படிச்சது இதெல்லாம் மூணு படிச்சது, மூணு படிப்பும் படிச்சுட்டு இந்த மாதிரி இருந்துட்டு மூணு கட்சியில இருக்கு, மூணு கட்சியும் விளங்காத கட்சியா இருக்குது. ஆனா இவன் பாரு சும்மா சுத்தி வந்தவன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்றான், என்ன பண்றான், மாவட்டம் தெரியுங்கிறான், வட்டம் தெரியுங்கிறான், எல்லாத்துக்கும் இது பண்றான், இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு அவன் வந்துக்கிறான். இப்படி அவன் வெங்கடேச பெருமாள் வளர்ந்த விதத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. வெங்கடேச பெருமாள் வந்து யாருக்கால வேணாலும் டக்குனு விழுந்துருவான், யாருக்கு எப்படி வேஷம் போடணும் அவனுக்கு தெரியும், அந்த சாலாக்கெல்லாம் தெரியும். இவ ஏதாவது ஜனங்கள்கிட்ட வந்து இது பண்ணா அதை எப்படி அவங்கள பேசி அவங்க வழியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவன் வண்டி அப்படி ஓடிட்டு இருக்கு, எது காசுன்னு கொடுக்க மாட்டான். ஏன்டா இப்போ மானுக்கிட்ட போயிருக்குன்னு யாராவது கேட்டா, அரசின்னு வந்துட்டா கட்சின்னு வந்துட்டா வெக்கமானம் பார்த்தா நடக்குமா, அப்படி வெக்கமான ரோஷம் பாக்குறவங்கன்னா கட்சிக்கு வரக்கூடாது, அவன் வேற ஏதாவது வேலை பார்க்கணும். இங்கெல்லாம் வந்துட்டா நெளிவு சொல்லி கூட தான் இருக்கணும், ஏன்னா மதிக்க வேண்டியதை மதிச்சு ஆட வேண்டிய அடி பாட வேண்டியதை பாடி அப்படி இருந்தாதான் அப்படி ஓட்டிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் வெங்கடேச பெருமாள் பேசுறான். இதை அவங்க யோசிச்சு ஏப்பா இந்த மாதிரி இருந்ததால இவன் வந்து மா ஜனங்களை ஓட்டு வந்து எவ்வளவு காசு கொடுக்குறானா கொடுத்துட்டு அவன் எவ்வளவு கொள்ளடிக்கிறானோ அப்படி அடிக்கிறான்,
அப்படின்ட்டு அவங்கவுங்க நிலைமையை நினைச்சு அதோட ஒப்பிடுறாங்க. ஒப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சத்தம் கேக்குது, தங்க தலைவி வராங்க வராங்க வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான சத்தம் காதை பிளக்குது. காதை பிளக்கும் போது அடடா, இப்போ அவங்க வந்து வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையில கோஷம் போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த கூட்டமே கோஷம் போட எப்படி இருக்கும், அந்த கூட்டத்துல ஹெலிகாப்டர் சத்தம் பறந்து வருது. அந்த சத்தம் வந்து கேட்டுட்டு இருந்த சத்தம் இப்ப கேட்கவே இல்லை. அது மக்கள் போட அவங்க அறியாம என்ன பண்றாங்க, வெயில் அவங்க புழுக்கம் இது மாதிரி காலையில இருந்து நீ இது பண்றதுனால கூட்டத்துல சிக்கிக்கிட்டு கிடைக்குது. இது எல்லாத்தையும் போய் அவங்களுக்கு ஒரு உச்சம் வந்து வாழ்க வாழ்க்கை அவங்களும் கோஷப்படுறாங்கன்னா பாத்துக்கலாம் அப்படி போடுறாங்க. போடுறப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, மட்டன்னு அந்த பக்கத்துல அந்த மூணு பேரு உட்காந்தாங்கல்ல, அந்த கட்டை, அந்த கட்டை சரியுது. ஏன்னா இந்த ஆம்பளை பயில என்ன பண்றோம், மேல கட்டையில ஏறி மேடையை பார்க்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கட்டையில ஏறான்னு சொன்னா எத்தனை பேர் கட்டையில ஏறா தாங்குமா, எவ்வளவு பேரு ஏறி நின்னா அப்புறம் கட்டை என்னத்தை தாங்க செவு கட்டை. அப்படியே செஞ்சு பின்னால் இருக்கிற லேடிஸ் இதுல வீடு அந்த மூணு பேரு உட்காந்துட்டாங்கல்ல, அந்த பவழங்குடிக்கார பொம்பளை நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க மேல விழுது. ஒரு பொண்ணு மூணு, அதாவது ஒரு பள்ளிக்கூட பசங்க ஒரு மூணு பேரு, மற்றவங்களுக்கு எலும்பு நொறுங்கி போயிட்டாங்க. இன்னொருத்தி வந்து அந்த கட்டை நசுங்கினதுல அவ போயிட்டா. இன்னொருத்தி வந்து அந்த பதாக்கு வச்சிருந்தாள்ல, பதாக்கு குத்தி அவ செஞ்சிட்டா, உடலையே வந்துருச்சு அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் அந்த கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அம்மா அந்த கட்சியினுடைய தலைவி வந்து மேடையில உட்காந்து மேடையில இருந்து அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து பிரச்சாரத்துல அப்படி ஓட்டு கேக்குறாங்க. மக்களே, எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா, இதை செய்வீங்களா, எதிர்கட்சி வந்து இந்த நாட்டை கொள்ளடிக்குது, நீங்க அதுக்கு வழிவகுப்பீங்களா, என் கருத்தை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆ, பலப்படுத்துவோம், நாங்க செய்வோம் அப்படின்லாம் மக்கள் சொல்றாங்க. ஆனா இங்க நாலு பேர் செத்துருக்காங்க. ஒரே அந்த அந்த இடம் அந்த பாத்து மட்டும் ஒரே கலையபரமா இருக்கு. எப்படி முடிக்கிறாருன்னா, என் உயிரினும் உயிரான, உடலிலும் உடலான, கண்ணிலும் கண்ணான, என் உயிர் மூச்சினும் மேலான வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவு கழக வேட்பாளர்களுக்காக உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்று கையில் வைக்கின்ற காகிதத்தை பார்த்து பார்த்து சத்தமா தலைவி பேசிட்டு இருக்காங்க. தீப்பத்தி எரிகிற வீட்டுல இருந்து தப்பித்து ஓட முயல்போது தடுப்பு கடை தாண்டி குதித்து வெளியே ஓட முயன்றவர்களை காவல்துறை வெறுத்தி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காவல்துறை அடிக்குது, ஒரு பக்கம் ஜனங்க கொய்யவும் முடியாது கத்துறாங்க அந்த இடத்துல. ஆனா அதையும் மீறி மைக்ல வந்து அந்த கட்சியுடைய தலைவி பேசுற அந்த பேச்சு வருது. வாழ்க்கை வாழ்க்கைங்கிற கோஷமும் பல பகுதியில இருந்து வருது. அதோட இந்த கதை இது இந்த இந்த கதை முடியுது. எனவே இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதும் அந்த இதுவும். இன்னொரு கதை சொல்லலாம், இது நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இதோட என்னுடைய இது இதுல நாம என்ன பார்க்கணும்னு கேட்டா, ஒரு பக்கம் பெண்களுடைய வழிய சொல்லியிருப்பாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரியான கட்சிகள்ல முட்டாளா இருக்கிறவன், முரடனா இருக்கிறவன், அல்லது அறிவே இல்லாதவன், அல்லது ஏமாற்றுக்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து நலமா இருக்காங்க. ஆனா மானரோஷம் பாக்குறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, நல்லா சிந்திக்கக்கூடியவங்க, அவங்க நலமா இல்லையே, அப்ப காலம் வந்து அவனுக்குதான் அப்படின்ற கட்டமைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல ஜனங்கள்கிட்ட, அது வந்து இந்த கதையை வெளிப்படுத்துது. இந்த அரசியல் வந்து பிறப்புவாத அரசியல், இது மக்களுக்கு வந்து வழியைதான் கொடுக்கும். ஒன்று ரெண்டு பேர் வந்து வாழ்வது அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் சரியான அரசியல் அப்படின்னு நினைக்க தூண்டினா கூட பெருவாரியான மக்களுக்கு இது வழியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இந்த தமிழக அரசியல் சூழல் இருக்குல்ல, அது நம்மாளுங்கிற கதையில கூட அப்படிதான் அதை இமயம் சொல்லியிருப்பாரு. சாதி அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் முகித்து போயிருக்குது, இது இந்த சாதி அரசியல் தொடர்கிற வரைக்கும் ஏதோ சாதி கட்சிகள்ல தான் சாதி இருக்கு அப்படின்னு இல்லை, அதுக்கு அப்பாற்பட்ட புது கட்சிகள்லயும் எப்படி எல்லாம் சாதி பார்க்கப்படுதுங்கிறத ஒரு தொடர்ச்சியா அவருடைய கதைகளை சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய கதைகள் முழுக்க நீங்க கோவில் கதைகளா இருக்கட்டும், செடலா இருக்கட்டும், ஆறுமுகமா இருக்கட்டும், இந்த கதைகள் முழுக்க இந்த செல்லாத பணமா இருக்கட்டும்,
இப்படி கத்தவன்மார்கிட்டும் ஒரு பெண்களை மையமிட்டுதான் ஒரு சிறுகதைகள்லாம் கூட பெரும்பான்மையாக பெண்களை மையமிட்டு பெண்கள் பிரச்சனைகளை உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பெண் எழுத்தாளரான கூட சந்தேகிப்பாங்க. அவர் பேரை மட்டும் போடாத இந்த கதைகளை வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தா ஒரு நேர்ந்தா அவர் வந்து ஒரு பெண் எழுத்தாளராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு இதான் நீங்க அவருடைய கோவிற்கு ஆரோக்கிய மாமாவுடைய அந்த வரிகள்லாம் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. அப்ப பெண் சார்ந்த அந்த வாழ்வை பதிவு செய்வதில் சமகால அரசியலை பதிவு செய்வதில் எளிய மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்தே சொல்வதில் இமயம் உண்மையிலேயே ஒரு முதன்மையானவராக இருக்கிறார் என்று கூறி இந்த அளவில் இந்த நிகழ்வை நான் முடிக்கிறேன். என்னை தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு அழைத்து இதை கதை சொல்ல வைத்ததற்காக என்னுடைய பணிவான நன்றி மேலும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமானதாக புத்துணர்வு தரக்கூடியதாக வாழ்வில் நலங்களையும் வளங்களையும் சேர்ப்பதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி. கேலக்சி J7 ஓட்டுவதற்கு யார் புது ஆள் இருக்காரு? வேல்முருகன் தொடர்வாங்க. தொடர் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாடல் வழக்கம் போல நம்முடைய அந்த வீடியோ அனைத்தும் சிறப்பாக இருந்தது. தாலி மேல சத்தியம் முதல்ல இந்த படைப்புகள் எல்லாம் வாடிங்க ஆசிரியருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாலி மேல சத்தியம், தாலி மேல சத்தியம்ங்கிறது ஒவ்வொரு பஞ்சாயத்து எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் நடக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அங்க எங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயம், அது அப்படியேதான் நீங்க சொல்லிட்டீங்க. பக்கத்துல இருந்து பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நூலாசிரியர் வந்து அது எங்க இருந்து பார்த்தாரு எப்படி எழுதினருன்னு. அரிசி மூட்டையும் பணமும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தோத்த பிறகு அரிசி மூட்டையும் பணத்தையும் கொடுறான்னு சொல்லிட்டு யாரு அதை வாங்கி ஸ்பான்சர் பண்ணாரோ தங்கிட்டு கொடுத்தாரோ அவங்க வீட்டுல நின்று ஒரு அடியாளெல்லாம் வச்சு இந்த அடிச்சு நொறுக்கு நடந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருந்தது. அந்த ஒரு வேதனையையும் ஆதங்கத்தையும் நூலாசிரியர் அழகா பதிவு பண்ணியிருக்காரு. நம்மளுடைய தமிழ் ஆசிரியர் சிறப்பா எடுத்து கூறியிருக்காரு. அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஆசிரியரா ஒரு அரசு பணியில இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா நம்மளை தொந்தரவு பண்ற ஒரு விஷயம் இருக்குது இல்ல, ஒரு நம்மளை வந்து என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குது, என்னடா இப்படி எல்லாம் ஒரு அரசியல் நிலைமை இருக்கு, எப்படி இந்த சமுதாயம் மாறும், எந்த ஒரு மக்கள் முன்னுக்கு வரணுமோ அந்த மக்களை தான் அடிச்சு நொறுக்கி கூலி குறுக வச்சு அந்த மாநாடுகளில ஆட்டு மந்தைகளாக போய் சேர்க்கிறாங்க அந்த பெரிய கட்சிகள். இதெல்லாம் தான் நமக்கு பெரிய தொந்தரவான ஒரு விஷயமா மன உளைச்சல் ஏற்படுத்துது. மற்றபடி நம்ம சந்தோஷமாவே வாழலாம் நம்மளுடைய நிலையில. அந்த ஒரு வருத்தத்தை வாழ்க வாழ்க என்ற ஒரு நூல் சிறப்பான முறையில் பதிவு பண்ணிருக்கு. இந்த நிலை மாறணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். நிலை மாறணும், அதுக்கு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வும் இந்த காசு ஓட்டுக்கு காசு கொடுக்காத தோழர்கள், ஓட்டுக்கு காசு கொடுக்காத கட்சிகளை நம்ம போன்றவர்கள் தான் அடையாளப்படுத்தணும். இது வரைக்கும் நான் பல மாநாடுகள் போயிருக்கேன், அனைத்திலுமே நாங்க காசு வாங்கிட்டு போனதே கிடையாது. என்னோட நண்பர்களும் அப்படிதான் இருக்காங்க, தோழர்களும். அவ காசு வாங்காம மாநாட்டுக்கு போறவங்களும், கருத்தியல் ஏற்று மாநாட்டுக்கு போறவங்களும், கட்சிகளை புரிந்து மாநாட்டுக்கு போறவங்களும் தான் நமக்கு தேவை. அந்த ஒரு தேவையை நம்ம முன்னிறுத்தி நம்ம நிகழ்ச்சி அமைந்திருக்கு. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம். இருக்கீங்களா இருக்கேம்மா? ஆடியோ கேட்க கேக்கல. ஆமா, அது அப்படிதான் இருந்துச்சு, ஆன்ல இருந்தாங்க, ஆனா எதுவும் கேக்கல, ஏதோ ப்ராப்ளமா இருக்கும்னு.
இந்த கேலக்ஸி J7 யாரு பேசுறீங்களா? தொடர் எனக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்க பாருங்க. மியூட் பண்ணுங்க. நான் மியூட் பண்ணிக்கிறேன். அது நீ கூட மியூட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் பண்ணணும்ல. கேலக்ஸி J7 NXT-ல ஒருத்திருக்காரு, அதுக்காக அவர் புதுசாக இருக்க மாதிரி தெரியுது. தொட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? யாரும் தெரியல. சுதத்தோட நீங்க வந்துருங்க. தோழர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தாலி மேல சத்தியம் ஒவ்வொருத்தரோட அனுபவமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கதை. ஏன்னா நமக்கு இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் நடக்கலை. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ஒரு ஊரில் வந்து மூக்குத்தி கொடுத்தாரு, அவர் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லார் வீட்லேயும் அதை கலெக்ட் பண்ணாங்க. அந்த நிலை தான் உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து ஜாதி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தாங்க அந்த கதையில. இதுல இதுல உள்ளாட்சி தேர்தல் மட்டும் கிடையாது, இப்ப எல்லா தேர்தல்களுமே வந்து வேட்பாளர் கொடுக்கறதே வந்து அந்த ஏரியாவில அதிகப்படியான ஜாதி எந்த ஜாதி இருக்கோ அந்த வேட்பாளரை தான் கொடுக்கற நிலை தான் இப்ப இருக்கு பெரிய பெரிய கட்சிகள்ல. அந்த நிலையை வந்து மிக சிறப்பா சொல்லியிருந்தாரு தாலி மேல சத்தியம். வாழ்க வாழ்க. உண்மையாவே வந்து ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் பாக்குறோம் நம்ம டெம்போல கொடியை கட்டிக்கிட்டு பெண்களும் ஆண்களுமா, அது கூட வந்து முன்ன கூட வந்து ஒரே டெம்போல வந்து இப்ப எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆனா அதுல கூட வந்து தனித்தனியா தான் வராங்க, ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்களும் தனித்தனியா வர்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க வாழ்கவுல உண்மையாவே தோழர் சொல்லும் போதே அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு. பெண்கள் வந்து ஒரு ஒரு பொது இடத்துக்கு போகிற ஒரு இடத்துல பெண்களை பத்தி யாருமே யோசிக்கிறதில்ல, அவங்களுடைய அந்த இயற்கை உபாதைகள் அது சம்பந்தமான எந்த முன்னேற்பாடும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. இதுல மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல நாம அதை பாக்குறோம். அந்த வழியை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. இந்த நிலைகள் மாறணும். முதல்ல வந்து ஒரு ஆட்டு மந்தை மாதிரி கூப்பிடுற எந்த கட்சி கூப்பிட்டாலும் போற அந்த நிலையை வந்து மாத்தணும். தனக்கான கொள்கைகளையோ அந்த தனக்கு நன்மை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்றதையோ யோசிக்கிற அந்த சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த வகையில இந்த ரெண்டு கதைகளையும் எடுத்துக்கிட்டு மிகச்சிறப்பா சொல்லியிருந்தாரு தோழர் வேலா கந்தசாமி. அவருக்கு மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றிகள். ஒரு புரட்சிகர விஞ்ஞானியின் கதை மேக்நாட் சாகா, வழங்க வரவர் மகேந்திரவர்மன். நாளை நிகழ்வு, நாளை சனிக்கிழமை 5:30 இதே நேரத்தில். ஒரு விஞ்ஞானிகளில் முக்கியமான அரசியல் பார்வையோடு செயல்பட்ட விஞ்ஞானிகள் வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்க மாட்டாங்க. இவர் வெளிப்படைத்தன்மையோடு இருந்தவர்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு புரட்சிகரமான விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க இவரை. அவரை வந்து இந்த புத்தகத்தை வழங்குவார். அதாவது நம்முடைய ஏற்கனவே நம்மளோட வந்து புக்கர் வாஷிங்டன் பற்றி அந்த புத்தகத்தை வழங்கின அடிமையின் மீட்சி வழங்கினார்ல மகேந்திரவர்மன், அவர் தான் வழங்க வர்றாரு. மேக்நாத் சாகா, ஒரு புரட்சிகர விஞ்ஞானியின் கதை. நாளை நீங்க பேசுங்க தோழர். நீங்க பேசலாம், வேற ஏதாவது தகவல் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த கொரோனா தந்த கொடையாக கூட இந்த நிகழ்வுகளை நாம் நினைக்கலாம். ஏன்னா இந்த இது இந்த ஆண்டு இப்போ ஒரு ஆண்டை நெருங்க போகுது. இது வந்து கருணா தோழரும் சுதா தோழரும் உஷாராணி போன்ற தோழர்களும் இன்னும் சில தோழர்களும் உதவியாக இருந்து தொடர்ந்து இதை நடத்துறது, என்னால் இதில் தொடர்ந்து பங்கேற்க முடியுது, இல்லை பல சிக்கலான பங்கேற்க முடியல ஒன்று நினைப்போம். அது சில நூல்கள்லாம் வந்து நம்ம படிக்கலாம் கூட, அது மூலம் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். படிக்கிற நேரம் வந்து நமக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட இது மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதன் மூலம் அந்த அதனுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்க நடத்துறதுங்கிறது உண்மையிலேயே வந்து வியப்புக்குரியது மட்டுமல்ல, மனமார்ந்த இது ஒரு மிக நல்ல முயற்சி. நூல்களை வந்து இந்த வடிவிலும் கொண்டு போய் சேர்க்கலாம், இன்னைக்கு இருக்கிற தொழில் பயன்படுத்தி அப்படிங்கிற இதுல இந்த அளவுல ஒரே ஒரு கவிதையை சொல்லி, ஏன்னா நான் நெம்புகோல்ங்கிற நூலை நான் வெளியிட போறேன், அதுல ஒரு கவிதையை சொல்லி நான் முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா அந்த
வானம்பாடின்னு இதழ்கள் எழுதுகள் வந்தது. அதில் தான் மேத்தா, வைரமுத்து, புவியரசு, அப்துல் ரஹ்மான் இது மாதிரியான கவிஞர்கள்லாம் வந்து எழுதிருக்காங்க. அதில் வந்து அந்த அட்டை படமே வந்து வானம்பாடினா, வைகரை போதுக்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, வானம்பாடிகளே, இந்த பூமி பந்தை புரட்டி போடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் படைக்கப் போகிறீர்கள், ஓயம் தோழா நம்ம யார் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு தான் அது வரும் தொடர்ச்சியா இந்த வானம்பாடியில. அதுல நெம்புகோல் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பூமி பந்தை புரட்டி போடக்கூடிய அப்படிம்பாங்க. இப்ப எனக்கு நாங்களும் பெரிய கவிஞர் இல்லை, இருந்தாலும் அது நெம்புகோல் அப்படிங்கிற தலைப்பு வைக்கலாமான்னு வந்து யோசனை. அது வேற யாராவது தலைப்பு வச்சிருந்தா அதை நான் வைக்க முடியாது அப்படி, ஆனா அந்த வந்து கொண்டுலான்ட்டு அதுல இருந்து ஒரு கவிதையை சொல்றாங்க. தாழ்ந்தவன் என்றும் உயர்ந்தவன் என்றும் தரம் பிரிக்கின்ற முறையற்றவர்களே, உயர்ந்தவன் கைகள் மூன்றா நான்கா, தாழ்ந்தவனுக்கு ஒன்று குறைந்ததா, உயர்ந்தவன் என்ன வானம் கிழித்து குதித்து வந்த குபேர குஞ்சா, புழுதியை வெடித்து பூமியை வெடித்து புழுதியை கிளப்பி எரிமலை வெடித்தால் எல்லாம் தெரியும், ஏழைகள் நெஞ்சம் குமுறும் போது கோழையின் உடலிலும் குருதி பாயும், அன்று தெரியும் தாழ்த்தப்பட்டவன் ஆண்டான் என்ற நிலைமை மாறும் என்ற கவிதையோடு நிறைவே செய்கிறேன். ஒத்துழைத்திருக்கான் எந்த அளவுக்கு இந்த கதையை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது வெறும் வர்ணனைகளான கதை, இது வேற மற்ற சம்பவங்களா இல்ல. இது குண்டு சேர்க்கறது சிரமம்தான் நினைச்சேன், ஆனாலும் சமீபத்துல படிச்சதால எப்பவும் ரீசெண்டான இதுதான் பேச முடியும், அதனால இதை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனாலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிறைவே செய்கிறேன். நன்றி சுதா தோழர், நல்லா அழகாக சொன்னாங்க. தோழர், நம்ம வழக்கமான வந்து ஒரு வேலை கதைசாமியிட்டருந்து வர்ற கதைகள்ல வந்து அந்த மொழிப்புலமை தான் நம்ம சொல்லுவோம், அது வந்து அந்த வட்டாரத்தோட அந்த வழக்குகளாக அந்த வார்த்தைகள் வரும். ஏன்னா வந்து சேழ்மைப்படுத்துகிறன்ற பேரில் இலக்கிய நடையை நம்ம அந்த இடத்த கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் அருகாமையில் அந்த கதை வந்து சேராது. அப்படி தான் ஆண்டாலும் அங்கே இருக்கிற மற்ற அந்த பெருமாள் கேரக்டர் சொல்கிறதுலாம், ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் நமக்கு பக்கத்தில் பார்த்த மனிதர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய அந்த வார்த்தைகள்லேருந்து அந்த வார்த்தைகளை பேசணும். எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருந்தாலும் ஜாதின்றது எங்களுக்கு பெருமை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெண்களும் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கீழே உட்காந்துட்டு யாருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, அது என்ன விதமான அரசியல் நடந்துட்டுருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமலே ஒரு அரசியல் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜாதி அரசியல் தான் அவங்கள வந்து இப்படி வச்சிருக்குதுன்றது தெரியுது. ஆனால் அவங்களுக்கு கூட யோசிக்கிறது, என் பையன் ஒருத்தவன் ஜாதி கட்சியில் இருக்கிறான், இன்னொருத்தன் ஜாதி இல்லைன்ற கட்சியில் இருக்கிறான், இன்னொருத்தன் சாமியில் கட்சியில் இருக்கிறான், இந்த மாதிரி கட்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் இதுக்கான பிரச்சனை என்னென்னா. அப்போ இங்கே நம்ம மீண்டும் மீண்டும் நாங்கள் எழுத்தாளர் நம்ம முன்வைக்கிற வார்த்தைகள் இல்லைன்னா, நீங்கள் மக்களை அரசியல் படுத்தாம வச்சுட்டே இருக்கிறப்போ இப்படி தான் மக்கள் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுற ஒரு ஆட்களாக தான் வச்சுருப்போம். நம்ம எப்படி முட்டை என்கிற அதாவது வந்து பிராய்லர் கோரி வந்து முட்டை தான் போடும், அதுக்கு வேற எதுவும் தெரியாது. நம்ம போட்ட முட்டையை நம்மளால் பாதுகாத்து அது குஞ்சு பொறிக்க வைக்கணுன்ற அந்த தன்மை தெரியாது. நாட்டுக்கோடி ஆனால் குஞ்சு பொறிக்க வைக்கிற ஏற்பாடு பண்ணும், அதுக்கு பக்கத்தில் போய் குஞ்சியை வந்து யாராவது பிடிக்க போனோம்னா அவங்க கோவப்பட்டு சீரும். ஏன்னா அது கோபம் உண்டு, ஆக்ரோஷம் உண்டு, தன் பிள்ளைகளுக்காக உணவை தேடுற அந்த அக்கறை உண்டு. பிராய்லர் கோழிக்கு அது எதுவுமே இருக்காது, ஏன்னா அதோட மூளையை அவ்வளோதான். அப்படியாக படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிற பொழுது மக்கள் வாழ்க வாழ்கின்ற அந்த அதுவும் 5000 கொடுப்பாங்களா 6000 கொடுப்பாங்களா அந்த காசு வாங்குற மக்களாக மாறிட்டு இருக்கும். ஏறக்குறைய இது பிராய்லர் கோழி குஞ்சுகள் எப்படியோ அப்படியான வாக்காளர் குஞ்சுகளாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் அவர் சொல்ல வந்திருக்கிறார். வாக்காளர் குஞ்சுகள்ன்ற ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், அதுதான் வாழ்க வாழ்க குஞ்சுகள் அப்படி கூட சொல்லலாம் அவங்களை. ஏன்னா அவங்க அதுக்கு தான், அவங்க ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தேர்தலில் ஒன்று அறிவிப்பாங்க, அந்த நேரத்தில் எதை கொடுக்குற காசில் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ, இல்லை நம்ம ஜாதிக்காரன் வந்து சேர்த்து வந்து நம்ம ஜாதிக்காரன் 10 பேர் வரானோ அவன் பார்த்து கொடுக்குறானோ அதுக்கு போய் ஓட்டு போட்டு வரணும். அதை தாண்டி நாம ஏன் இப்படி இருக்கிறோம், நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத யோசிக்காத ஒரு மக்களாக அவங்களை வளர்த்தெடுத்துட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு நுண்ணான ஒரு நுண் அரசியல் அது உள்ளார இருக்குது. அந்த வகையில் தான் இது வந்து நாம் எப்பயும் நம்ம எந்த அரசியல் கட்சியோட பொருத்தி கொள்ள வேண்டியதில்லைன்ற அந்த டிஸ்க்ளைமர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ஒரு பொறுப்பு துறப்புன்ற மாதிரி. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியிலும் இதில் ஏதோ ஒரு விதத்தில் அங்கம் வச்சுக்கிறீங்க, அது ஆள்றவங்களாக இருந்தாலும் ஆண்டு சென்றவங்களாக இருக்கட்டும் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள வந்து நீங்கள் இப்படித்தான் ஒரு வாக்காளர்கள் அடிமைகளை உருவாக்கி கொண்டிருந்தீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு உங்களுக்கு பயன் சேர்க்காது, அந்த பயன் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்க்காது. இன்றைக்கி உங்கள் கையில் அவன் வந்துட்டு இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தவன் இதை விட இன்னொருத்தவன் வந்து செய்கிறான்னா அவன் பின்னாடி போடுவான். அப்போ நீங்கள் வந்து கருத்து நாங்கள் சொல்லி நாங்கள் இவரோட உங்களுக்கு நல்லது பண்ணமேன்னு சொன்னால் அவனுக்கு சேராது. ஏன்னா அவன் தான் வந்து பிராய்லர் கோழி தானே, யார் அந்த முட்டையை உற்பத்தி பண்ணோம் உற்பத்தியாளருக்கு தான் போய் சேரும். அப்போ ஆடுறவனுக்கு அது ஆபத்து. நாளைக்கு நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டுக்கிறீங்க, நாம் சொன்ன நேரத்தில் ஓட்டு போடுறாளன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நாம் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை வந்து ஒரு காலத்தை நடத்துனது வேறு மாதிரி இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஒரு காலத்தில் கோயில் ஊர்வலம் நடந்தது எப்படின்னு தெரியும், இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு தெரியும். வந்துருச்சு இல்லை, நாம் நினச்சி நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டுருக்கலாம்னு நினச்சோம். என்றைக்குமே கேள்வி கேட்குற மக்கள் தான் வந்து அடிமையாகிறதுலேருந்து மீண்டு எழுவாங்க. கேள்வியை கேட்காமல் ஒரு மக்களை வளர்த்துட்டா யார் அவன் அடிமைப்படுத்துகிறான், அவன் கீழே போயிட்டே இருப்பாங்க.
அந்த தளத்தை உருவாக்கிட கூடாதுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சமூகத்தை நோக்கி யோசிக்கிற எழுத்தாளர்களும் தலித் படைப்பாளிகளும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும், அந்த நுட்பத்தை புரிய வைக்கிறது தான் இங்க பெரும்பாடா இருக்கு. இன்னும் கூட இந்த நிகழ்வுல கூட சில பேர் எங்க கட்சி பத்தி பேசிட்டீங்க, நீங்க உங்க கட்சி பத்தி பேசிட்டீங்கன்ற சில பேர் வருவான். ஆனா அவனுக்கு கூட சொல்ல வேண்டிய பதில் இல்லைன்னா அது எந்த கட்சியில எல்லா கட்சியும் தான் இருக்குது. திருந்துங்க, மக்களை அரசியல் படுத்துங்க, அதுதான் வேணும். மக்களை அரசியல் படுத்துக்கு என்ன கொள்கைன்னு சொல்லுங்க, நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு, உன் திட்டம் என்னன்னு சொல்லு. அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஓட்டளிக்கிறானா பாரு. அந்த மாதிரி புரிஞ்சுட்டு ஓட்டளிக்கிற ஒரு 100 பேர் இருந்தாலும் என்னைக்கும் ஸ்டாண்டர்டா உங்களை ஓட்டளிச்சுட்டே இருப்பான். ஆனா எப்படி வேணா ஓட்டளிக்கிற இருக்கிறானா, நாளைக்கு நீ இல்ல அந்த இடத்த வேற எவன் வந்தாலும் வருவான். அன்னைக்கு நீ அவங்க கூட அடிமையாக வேண்டியிருக்கும். மக்களை இன்னைக்கு அடிமையா வச்சிருக்கிற அந்த குரூப் நாளைக்கு நீ இன்னொருத்தன் குரூப் கூட அடிமையாக வேண்டியிருக்கும். அப்படின்னா தன்மைகள் தான் அது. சிறப்பா சொல்லியிருக்கிறாருன்றத வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லுனா அது வேலைக்காந்தசாமிக்கு அவருடைய சிறப்பு அதுதான். அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் அவர் கூப்பிடுறது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அந்த தாலியோட அந்த தகவலும் அந்த வாழ்க வாழ்கன்னு சொல்ற அந்த கும்பலுக்கு நடுவிலே அவ ஒருத்தி உசுருக்கு போராட்டமா அந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிற அந்த தகவலும் இது எல்லாம் கவனிக்காத ஒருத்தவங்க வந்து அந்த மேடையில வந்து ஓட்டு கேட்டுருக்காங்க. இதுதான் அந்த முக்கோண குறியீடு. இந்த முக்கோண குறியீடு உணர்த்துவது மீண்டும் அரசியல் படுத்த வேண்டும். அரசியல் படுத்தாம விட்டா இப்படித்தான் மக்கள் போவார்கள், அப்படித்தான் இருப்பார்கள்ன்றது. அந்த வேலை ரொம்ப சிறப்பான நிகழ்வு. புத்தாண்டு தொடக்கன்றதால நம்முடைய உள்ளார வந்திருக்கிற ஆட்கள் கம்மியா இருக்கலாம், ஆனா வெளியில பாத்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம அதை நோக்கி பயணிப்போம். நாம வந்து ஏன்னா நாம உறைந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பேச முடியும் பேசுவோம். அதாவது அம்பேத்கர் வார்த்தைகள்னு சொல்றதுனா கொஞ்சமா பேசினா கேட்கணும், 4 பேர் கேட்கணும்னா இன்னும் சத்தமா பேசுவோம். 100 பேர் கேட்கட்டும், இன்னும் சத்தமா பேசுவோம். 1000 பேர் கேட்கட்டும், யாருக்குமே கேட்கலான்னு பேசிட்டே இருப்போம். நாம பேச வேண்டியது பேசணும். நம்மளுடைய கருத்து அது. அதுதான் பெரியார் சொன்னது. நான் பெரியாரோட வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஜெயரஞ்சன் தான் சொல்லிதான் நினைக்கிறேன், பேராசர் ஜெயரஞ்சன். அப்படி எல்லாம் கேட்டாங்க, நீங்க எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்கறப்ப, என்னால எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரணும்னு நம்பவே இல்லை. நான் வழக்கமா எல்லாரும் மலை மேல ஏறதுக்கு காலால் நடந்து போறது சொல்லுவாங்க, நான் காலால் நடந்து போல தலையால் நடந்து போறேன். தலையால் நடந்து போறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஆனா நான் செய்வேன் அதை. அதுதான் என் வேலை. அதை செஞ்சுட்டே இருந்தா என் வேலை. ஏன்னா அதான் 90 வயசுக்கு மேலேயே அந்த ஆள் மூத்திர சட்டி வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரு. நம்ம அவருடைய பணிகள்லாம் பாக்குறப்ப நம்ம ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. இன்னும் நம்ம ஆட்களை பல பேர் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு நேரமே கிடைக்கலைங்க. ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நேரம் கிடைக்காத அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க பார்த்தா, டீக்கல்ல முக்கல்ல நின்றுட்டு தெண்டமா 4 வார்த்தை பேசிட்டுப்பாங்க. ஒப்புக்கு சப்பு இல்லாம ஒரு அரசியல் பேசுவாங்க. அதை பேசிட்டு இவங்க பெரிய அரசியல் பேசிட்டு தான் நினைச்சிட்டு போடுவாங்க. ஆனா ஒரு எழுத்தாளர் சொல்ற அரசியலை கேட்கறது மூலம் உங்களுக்குள்ள ஒரு விவாதம் ஓடும். அந்த விவாதம் வந்து ஒரு நல்ல அரசியல் நோக்கி உங்களை கொண்டு செல்லும். அதனால நிறைய படைப்புகளை கேட்கணும். அதுதான் நம்ம நிறைய வாசிக்கணும் சொல்றது. அந்த வாசிப்பு நிறைய கேட்கணும் சொல்றது. இந்த ரெண்டு குறைஞ்சிட்டா நீங்க பேசுற பேச்செல்லாம் பேச்சு இல்லை, அது வெற்றி பேச்சு. அந்த வெற்றி பேச்சுக்கு வேற எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு டாம்பிகம், நீங்க பேசுற டாம்பிகம் மட்டுமே ஓடிய எந்த விதத்திலும் உங்களுக்கு கருத்து செய்வி உருவாக்காது. அதனால நிறைய வாசிங்க, நிறைய எழுத்தாளர்கள் சொல்றதை கேளுங்க. அது அவங்களுடைய அனுபவத்தில் மட்டுமல்ல, அவங்க இந்த அரசியல் கற்ற அரசியல்ன்னு வர்றது. அதனாலதான் தொடர்ந்து நம்ம வாசிப்பு நேசிப்புன்ற அந்த அடிப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். நிறைய எங்களுக்கும் நிறைய பட்டவர்த்தம் நிறைய கிடைச்சிருக்குது. நிறைய இப்போ ஒரு எழுத்தை வந்து கேட்கற பொழுது அது எழுத்து எந்த திசையை நோக்கி போகுதுன்றலாம் புரிஞ்சுக்க முடியுது. வருங்காலத்தில் ஒரு எழுத்து படைப்பை உருவாக்க காத்திருக்கிற கந்தசாமி தோழருக்கு வாழ்த்துக்கள். அந்த படைப்பு இங்க வந்து பேசுவோம், அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். நம்மள்ட இருந்து ஒரு எழுத்தாளர் உருவானா அது நம்ம சந்தோஷம் தானே. கண்டிப்பா அந்த எழுத்துக்கள் வந்து ஒரு முற்போக்கு படைப்பாக இருக்கணும். அந்த படைப்பை நம்ம கொண்டாடுவோம். கொண்டாடுகிற படைப்பு எப்பொழுதும் மக்களோட படைப்புகளா இருக்கும். அது மக்களின் படைப்புகளாக மாறணும். அந்த தளத்தை குறிக்கொண்டு நாளை பேச இருக்கிறது ஒரு மேக்னாட் சாகான்ற ஒரு விஞ்ஞானியோட கதை. வாருங்கள், கேட்போம். மீண்டும் நேரம் இல்லைன்னு சொல்றவங்க முகநூல்ல பாருங்க, பார்க்கலாம். நன்றிகள் தோழர்களே. இனிய புத்தாண்டோட இன்றைய நிகழ்வு நிறைவேறுகிறது. நாளையும் சந்திப்போம். நன்றிகள் தோழர்களே.